இப்பொழுது நான் முதலாவது நீங்கள் ஒருவருக்கொருவர் ஆசீர்வாதங்களாயிருப்பதற்காக சில ஆலோசனைகளை சொல்லும்படியாக விரும்புகிறேன். அதியாமம் 12:2 கடைசி பகுதி, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்ப நாம் எல்லா இடத்திலும் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கின்றது. எனவே ஒரு கணவன் தன் மனைவிக்கு முதலாவது ஆசீர்வாதமா இருக்கணும், ஒரு மனைவி தன் கணவனுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். இது ஒரு குடும்பத்தின் அனுபவமாக காணப்படுகிறது. பைபிள்ல ஒரு திராட்சை செடி கொடி என்பதை உவமையாக சொல்லி கணவன் மனைவி உறவை பற்றி சொல்லி இருக்கிற, ஒரு கணவன் செடி அந்த மனைவி கொடி என்று சொல்லி இருக்கிறது இல்லையா. யோசேப்பு கனிதரும் செடி என்று சொல்லி இருக்கிறது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி என்று சொல்லி இருக்கிறது. இது ஒரு முக்கியமான உறவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்கள், ஒலிவ மர கன்றுகளை போல பிள்ளைகள் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ ஒரு ஒலிவ மரமும் அதனுடைய மூட்டிலே புடைத்து வரக்கூடிய கன்றுகள், நம்ம ஊர்ல வாழையடி வாழையாகன்னு சொல்லுவாங்க. ஒரு வாழையை நட்டால் அதனுடைய மூட்டிலிருந்து என்ன ஆகும், புடைத்து புடைத்து கன்றுகள் வரும். இதே மாதிரி அவங்க நாட்டில் ஒலிவ மரம். ஸோ அப்போ ஒரு பெற்றோர் பிள்ளைகள் உறவை அது நமக்கு சித்தரித்து காட்டுகின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த உறவையும் கவனிக்கணும். பொதுவாக குடும்பம்னு சொன்னா மூன்று வித உறவுகள் கொண்டது தான் ஒரு குடும்பம். அதாவது ஒரு பையன் இருக்கிறான், அவனுக்கு கல்யாணம் ஆகுது என்று வைத்துக் கொள்ளுங்கள். கல்யாணத்தில் ஒரு மனைவி அவன் கைப்பிடிச்சிட்டான், உடனே என்னாச்சு, கணவன் மனைவி உறவு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திராட்சை செடி கொடி உறவு அதில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்தது அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது. ஒரு பிள்ளை பிறந்த உடனே என்ன ஆயிடுச்சு, ஒலிவ மரமும் கன்றுகளும் என்ற அடுத்த ரிலேஷன்ஷிப்பு ஸ்டார்ட் ஆயிட்டு, பெற்றோர் பிள்ளை என்ற ரிலேஷன்ஷிப். அடுத்து அவங்களுக்கு ரெண்டாவது பிள்ளை பிறக்குது. ரெண்டாவது பிள்ளை பிறந்தவொடனே என்னாச்சு, இப்போ அந்த ரெண்டு பிள்ளைகளுக்குள் சகோதர உறவு என்ற இன்னொரு உறவு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மூன்று உறவுகள் தான் குடும்பத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஒன்று கணவன் மனைவி உறவு, அது ரொம்ப முக்கியம். அதுதான் ஒரு குடும்பத்தை கட்டி இணைத்து நிறுத்துகிறது, கட்டி எழுப்புகிறது. அடுத்தது வந்து இந்த பெற்றோர் பிள்ளைகள் உறவு, அதுதான் தேவனுடைய திட்டத்தை, தெய்வ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுத்து வளர்க்க வேண்டும், அதனால் பூமி நிரம்ப வேண்டும் என்கிற தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிறது அந்த பெற்றோர் பிள்ளைகள் உறவிலே. அடுத்தது மூன்றாவது பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது பிள்ளை வந்தோடனே அந்த அண்ணனுக்கும் தம்பிக்கும், இல்லை அக்கா தம்பி, அந்த ரெண்டு பிள்ளைகளுக்குள்ளே ஒரு உறவு, சகோதர உறவு. அல்லேலூயா. இந்த சகோதர உறவும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அது வளர்ந்து கல்யாணம் ஆகி தனி குடும்பம் ஆனாலும் சகோதரன் சகோதரன் தான். ஆமென். சகோதர உறவு. ஸோ இந்த மூன்று உறவுகளும் எப்பொழுதுமே ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறது வழக்கம். ஸோ இந்த உறவுகளை குறித்து கவனம் செலுத்தணும். இந்த மூன்று உறவும் வெற்றியாக இருந்தால் குடும்பம் மகிமையான வெற்றியாக இருக்கும். அல்லேலூயா. மூன்று உறவுகளுக்கும் பைபிள் தகுந்த ஆலோசனைகளை தெளிவாய் சொல்லுகிறது. முதலாவது, ஒரு கணவன் தன் மனைவிக்கு எப்படி ஆசீர்வாதமாக விளங்கலாம் என்று சொல்லி வேதத்திலிருந்து ஒரு 5 குறிப்புகளை உங்களுக்கு நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக ஆதியாகம புஸ்தகம் 25:21 வாசிங்க. மனைவிக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார். அல்லேலூயா. இவர் ஒரு ஜபம் பண்ணுகிற கணவனார். ஜபிக்கும் கணவன் தன் மனைவிக்கு ஆசீர்வாதமான கணவன். ஜெபிக்கும் கணவன் தன் மனைவிக்கு ஆசீர்வாதமான கணவன். அப்போ இவர் என்ன பண்றாரு, இந்த ஈசாக்கு அவளுக்கு பிள்ளை இல்லாம இருந்த பொழுது கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஈசாக்கு ரபைக்காள் தம்பதிக்கு பிள்ளை இல்லை. அப்போ பிள்ளை இல்லாமல் இருந்த பொழுது இவர் தன் மனைவிக்காக என்ன பண்ணுகிறார், ஜபம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இது ரொம்ப அழகான ஒரு சம்பவம். ஜபிக்கிற கணவர்கள் குடும்பத்துக்கே ஆசீர்வாதம், குறிப்பாய் தன் மனைவிக்கு மிகுந்த ஆசீர்வாதமான நபர். ஆகவே விசுவாசிகளாகிய ஊழியக்காரர்களாகிய கணவன்மார் எப்பொழுதும் ஜபிக்கிறவர்களாக நீங்கள் காணப்படணும். அதனால மனைவிமார் ஜபிக்க வேண்டாம்னு இல்லை,
இப்போ அவங்களுக்கு சொல்றேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கும் சேர்த்து தான் நீங்களும் ஜெபிக்கணும். அப்ப பாருங்கள், இந்த கணவனுடைய ஜெபம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகணும்? ஃபர்ஸ்ட் உங்களுடைய உறவு மனைவி. இந்த கணவன் மனைவி உறவு போல வேற எந்த உறவும் கிடையாது. ஏன்னா அவர்கள் ஒன்றா இருப்பார்கள், அவள் ஒரே மாம்சமா இருப்பார்கள் என்று கர்த்தர் மிக திட்டமா பேசி இருக்கிறார். இது ரெண்டும் தான் அவ்வளவு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். அப்போ இந்த உறவு இங்க இருந்தா உங்க ப்ரேயரே ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க எல்லாம் ஜெபிக்கிறவர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆனா அந்த ஜெபத்துல ஒரு ஆர்டர் சரிப்படுத்திக்கிடுங்க, அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அல்லேலூயா. எடுத்த உடனே அமெரிக்கா ஆஸ்திரேலியாவுக்காக ஜெபிக்க போவாதீங்க. உங்க தனி ஜெபத்துல ஃபர்ஸ்ட்ல எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? உங்கள் கணவர், உங்கள் மனைவி. ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரிலேஷன்ஷிப் இன் திஸ் வேர்ல்ட். தெய்வீக உறவு என்பது எல்லாத்துக்கும் மேம்பட்டது, அது வேற. நம்ம உலகத்தில் உள்ள இந்த உறவுகளை பற்றி பேசும் பொழுது உலகத்தில் உள்ள உயர்வுகளில் உன்னதமான உறவு அதுதான், கணவன் மனைவி உறவு. அப்ப எந்த கணவனும் டெய்லி தன்னுடைய தனி ஜபத்திலே முதலாவது தன்னுடைய மனைவிக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் செய்யறீங்கன்னு எனக்கு தெரியல. இதுவரை செய்யாவிட்டாலும் இந்த ஆர்டரை நீங்க கரெக்ட் பண்ணி இனி உங்க தனி ஜபத்துல இந்த ஆர்டர் படியே ஜபிக்க ஆரம்பிங்க. என்னைக்கும் அப்படி செஞ்சீங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதம் உண்டாகும். உங்கள் மனைவி அடிக்கடி பலவீனப்படுகிறவர்களா இருக்கலாம், அடிக்கடி சுபாவத்துல கொஞ்சம் கூடுதல் குறைவுகள் இருக்கலாம், வருத்தப்பட்டுடலாம், சில சமயம் கோவப்பட்டுடலாம், அந்த மாதிரி வித்தியாசங்கள் நிறைய இருக்கும். எல்லா மனுஷருக்கும், எல்லா மனுஷிக்கும் இருக்கும். அப்ப இதெல்லாம் நீங்க ஜபிக்க வேண்டியது அந்த தனி ஜபத்துல தான். நீங்க பல வேளை திருத்த முயற்சி எடுக்கிறீங்க, திருத்த முயற்சி எடுக்கும்போது சண்டையும் பிரச்சனையும் தான் வரும். ஏன்னா நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு ஆசிரியர் மாணவி உறவை தரவில்லை, கணவன் மனைவி உறவு, ரெண்டு பேரும் ஒரு சரீரம் என்று சொல்லி இருக்கிறார். உன்னை நேசிக்கிறது போல அவளை நேசின்னு சொல்லி இருக்கிறார். பிறர் உனக்கு என்ன செய்ய விரும்புகிறாயோ நீ அதை அவர்களுக்கு செய்யுங்கிறாரு. அப்போ மனைவி உன்னிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதே போல நீ முதலாவது உன் மனைவி கிட்ட நடந்து கொள். இப்படி நிறைய விஷயங்கள் ஆண்டவர் இயேசுடைய புதிய ஏற்பாட்டு பிரசங்கம் நமக்கு நிறைய அடிப்படை அறிவுகளை தருகிறது. சோ இதெல்லாம் மனசுல வச்சுட்டு நான் நாலு வார்த்தை திருத்தி திருத்தி ஏதோ பேசி பேசி குடும்பத்துக்குள்ள ஒரு மாதிரி ஒரு நெருக்கத்தை உண்டாக்குறதை விட அதை மனம் திறந்து தனிமையில் என் ஆண்டவர்கிட்ட பேசினேன்னா அவர் என் மனைவி உள்ளத்திலே கிரியேட் செய்வார். அல்லேலூயா. அப்ப எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வராது, ஒரு முட்டல் மோதல் வராது. எனக்கு எதெல்லாம் அவள் நிமித்தம் கஷ்டமா இருக்கோ அதெல்லாம் நான் யார்கிட்ட சொல்றேன்? ஆண்டவர்கிட்ட சொல்லி வேண்டுதல் பண்றேன். குற்றம் சாட்டுறதல்ல, ஆதாம் குற்றம் சாட்டின மாதிரி குற்றம் சாட்டுறது அல்ல, வேண்டிக் கொள்வது, பரிந்து பேசுவது இல்லையா. அப்ப அந்த பரிந்து பேசுதல் ஜபத்துக்கு ரொம்ப பிரயோஜனம் உண்டாகும். கர்த்தர் நிச்சயமாய் உள்ளங்களில் கிரியேட் செய்வார். அல்லேலூயா. சேம் நீங்களும் அப்படிதான் உங்க கணவனுக்காக சும்மா அவரை போட்டு துணன்னு அது இது சொல்றதுக்கு பதிலாக முக்கியமான விஷயங்கள் சொன்னா அவர் பிடிக்காது, ஆனா திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தா எப்படி? நல்ல சூப்பரா ருசிகரமா சாப்பாடையும் வச்சு கொடுத்துட்டு பக்கத்துல உட்கார்ந்து ஆரம்பிச்சிருவாப்புல கதைய. அவருக்கு அவர் நல்லா சந்தோஷமா சாப்பிடுவாரா? சாப்பிட முடியாது. அவர்கிட்ட தப்பு இருந்தாலுமே அதெல்லாம் ரொம்ப பக்குவமா தான் சொல்லணும். நிறைய விஷயங்களை கர்த்தர்ட்டே நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம பிரச்சனையே இல்லை, கர்த்தர் அழகா சரிப்படுத்தி தருவார். அல்லேலூயா. சரி, ஆகவே ஜபிக்கிற கணவனாக இருக்க வேண்டும். முதலாவது மனைவிக்கா ஜோமனும், அடுத்தது பிள்ளைகள். ஆண்டவர் உங்களை நம்பி தந்த பிள்ளைகளுக்கு நீங்க ஜோம் பண்ணணும், அது ரெண்டாவது நீங்க ஜோம் பண்ணணும். அதுக்கு அடுத்தது உங்களுடைய வீட்டில் இருக்கிற முதியவர்கள் இருப்பார்கள், எல்லாம் உங்க கேர்ல இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்க டெய்லி ஜோம் பண்ணி வந்தா தான் அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, நீங்களும் சந்தோஷமா இருக்க முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா பிசாசு இடையில விளையாடிக்கிட்டே இருப்பான். அவன் இடையில குறுக்க குறுக்க விளையாடுனோம்னா நமக்கு வீட்டுல என்ன ஆயிரும்? நிம்மதி போயிடும். வீடுதான் நிம்மதியா இருக்க வேண்டிய இடம், அங்கே நிம்மதி இழந்து தவித்தால் அதே போல சங்கடம் வேற எதுவும் இல்ல. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் கடினமா உழைச்சிட்டு எப்பாடா ஒரு நிம்மதியா இருப்போம் தான் வீட்டுக்குள்ள நுழைவோம். அப்ப வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது அங்க நாலு பிரச்சனை புதுசா ஒவ்வொரு நாளும் காத்து இருக்குதுன்னா என்ன வாழ்க்கை? என்னதான் நம் நிம்மதி? என்னதான் சந்தோஷம்? அப்ப இதுக்கெல்லாம் தான் கணவன் ஜெபம் பண்ணுகிறவரா இருக்கணும். அதே மாதிரி மனைவியும் தனியா ஜோம் பண்ணணும். முதல்ல
உங்கள் வாழ்க்கை துணைக்கு, இரண்டாவது பிள்ளைகளுக்கு, மூன்றாவது உங்களோடு இருக்கிற உறவின் முறைகளுக்கு. அடுத்தது நீங்க உங்க ஆவிக்குரிய சகோதரங்களாகிய விசுவாசிகளுக்கு, சபைக்கு, உங்கள் சபைக்கு முதல்ல ஜெபம் பண்ணுங்க, உங்கள் ஸ்தாபனத்துக்கு ஜெபம் பண்ணுங்க, இந்த வரிசையில அதுக்கப்புறம் நீங்க உலகத்துக்கே ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அநேகர் அவர்கள் சொல்லுகிறத வச்சு நான் சொல்றேன், இவ ஓயாம டிவி முன்னால உட்கார்ந்து எல்லா பிரபல பிரசங்கிமாருடைய உபவாச ஜபத்திலையும் அட்டன் பண்றா, எல்லா பிரபல பிரசங்கிமாருடைய பிரசங்கத்தையும் கேட்கறா, ஆனா ஒழுங்கா வீட்டுல சாப்பாடு டைமுக்கு ரெடியா மாட்டேங்குது, வீடு சுத்தமா இருக்க மாட்டேங்குது, இப்படி நிறைய பேர் இது பண்றாங்க. அப்ப நீங்க தெய்வீகத்துல ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கத்தர் தந்த குடும்பத்தை என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, கவனிக்க மாட்டேங்கிறீங்க. சோ இவைகளை கவனிக்கணும், இந்த வரிசை, இந்த ஆர்டரை எப்பொழுதுமே என்ன செய்து கொள்ளணும், கவனிக்கணும், தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும். ஆனா இப்படி வேலையும் செய்யாம, காரியங்களை ஒன்றும் செய்யாம அப்படி போறத தேவன் வந்து சொல்லவும் இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. அல்லேலூயா. ஓகே, கணவர்களே நல்லா ஜபிக்கிறவங்களா இருங்க. இன்னொன்று, உங்களுக்கு இந்த குடும்பத்தை நடத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. குடும்பத்துக்கு தலை யாரு, மனைவிக்கு தலை யாரு, புஷ் புஷ்னு சொல்லாதீங்க, கரெக்டா சொல்லுங்க, யாரு சொல்ல மாட்டேங்கிறாங்க பாருங்க. அப்ப இத பத்தி ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு தான் இனி அடுத்த பிரசங்கம். ஏன்னா இன்னைக்கு ஒரு பெரிய குழப்பம், என்ன செய்ற, மனைவிக்கு தலை கணவன் என்று பைபிள் மிக திட்டமும் தெளிவுமா எழுதியிருக்கு. அல்லேலூயா. ஆனா இத வந்து சரியா எடுத்து சொல்றது கிடையாது. நிறைய பெரிய பெரிய பசங்க மாதிரி இந்த கல்யாண வீட்டில் நான் பார்க்குறேன், ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள் ரெண்டு பேரை பார்த்து சொல்லாப்புல, அப்படி பைபிளில் எங்கேயா சொல்லியிருக்கா, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கன்னு கணவன் மனைவியை பார்த்து பைபிள் எங்கேயா சொல்லியிருக்கா இல்லையா? சந்தேகத்தில் இருப்பார்கள் சிலர். அப்போ எபேசியர் 5:21 என்ன சொல்லுது வாசிங்க. ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இது யாருக்கு சொல்லி இருக்கு? நல்ல அழகா சொல்றீங்க, சபைக்கு சொல்லி இருக்கு. அல்லேலூயா. இப்ப பைபிள் பாத்துங்க, அந்த 17 ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகும், அது கடைசியில ஃபுல் ஸ்டாப், முற்றுப்புள்ளி எங்க வருது, 21. அப்போ விசுவாசிகளை பற்றி எப்படி ஆவியில் நிரம்பணும், எப்படி ஆராதிக்கணும்னு எல்லாம் சொல்லிட்டே வந்து சொல்றாரு, தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் எப்படி இருங்க, கீழ்ப்படிந்திருங்கள் சொல்லிட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ஆவியானவர் சொல்லுகிறார், நீ பொதுப்படையா சபைக்கு ஒருவருக்கொரு கீழ்ப்படிந்திருங்கள்னு சொல்ற, இதை குடும்பத்தில் தப்பா எடுத்துடக்கூடாது, தெளிவா எழுது. உடனேதான் அடுத்து ஸ்டார்ட் பண்றாரு, 22 யாருக்கு எழுதுறாரு, கணவன் மனைவிக்கு தனியா எழுதுறாரு. அப்ப என்ன சொல்றாரு, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். 33 என்ன சொல்றாரு, உங்கள் சொந்த புருஷரிடத்தில் எப்படி இருங்க, பயபக்தியா இருங்கள். அல்லேலூயா. இத கிளியரா புரியணும். அப்ப எபேசியர் 5:21 கல்யாண வீட்டு வசனம் அல்ல, கணவன் மனைவிக்குன்னு சொல்லப்பட்ட வசனம் அல்ல. ஆகவே மிக தெளிவா இருக்கணும், கணவன் மனைவி என்று சொன்னால் அந்த மனைவிக்கு கணவனைத்தான் கர்த்தர் தலையாக வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இப்ப ஏன் இந்த பிரச்சனை வருது, எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட் கொடுக்கணும், வேலை வாய்ப்பு அப்படி எல்லாம் கொடுக்கும் பொழுது உடனே இந்த குடும்பத்துக்குள்ளேயே அதை கொண்டு புகுத்த பாக்குறாங்க. குடும்பத்தின் சத்தியம் வேற, உலகத்துல உங்களுடைய தொழில் வேலை அது அதுக்குள்ள நியமனங்கள் வேற, புரியுதா? அந்த நியமங்கள் படி அங்கங்கே உழைத்துக் கொள்ளணும். உதாரணமாக ஒருவருடைய மனைவி கலெக்டரா இருக்கிறாங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அவர் அந்த இதுக்குள்ள ஒரு ஜூனியர் கிளர்க்கா இருக்கார், அந்த கலெக்டர் ஆபீஸ்லயே இவர் யாரா இருக்காரு, கணவன் ஜூனியர் கிளர்க்கா இருக்காரு. அப்ப அங்க போய் நின்று இவர் மனைவி கலெக்டரா இருக்கனால அங்க போய் அதிகாரம் காட்டலாமா, காட்டக்கூடாது. அது அங்க அதுக்கு நியமம் உண்டு, ஒரு ஒழுங்கு உண்டு, அதுபடிதான் இருக்கணும். அப்ப எல்லாம் அங்க போனா அதுக்கு தக்கதான் நடந்துக்கணும். அந்த அம்மா கலெக்டர், அங்க போய் இவர் மனைவி என்கிற நிலையில நடந்து கொள்ளக்கூடாது, அவங்களும் இவர் தன் கணவர் என்ற நிலையில நடந்து கொள்ள முடியாது, அவங்க டியூட்டியை கரெக்டா செய்யணும். எப்ப ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வராங்களோ அப்ப அந்த ஆபீஸ் என்கிற அந்த கலெக்டர் என்கிறத அங்க மனசுல இருந்து ஒதுக்கி வச்சுட்டு மனைவி என்கிறதுலதான் வீட்டுக்குள்ள வரணும். அல்லேலூயா.
வீட்ல கணவனுக்கு கணவன் உடைய காரியத்துல கரெக்டா இருக்கணும். பைபிள் சொல்ற மாதிரி கணவனுக்கு பயபக்தியா கணவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். இதைத்தான் பைபிள் சொல்லுது. காலத்துக்கு ஏற்ப பைபிள் உபதேசம் மாறுவதே இல்லை. ஹல்லேலூயா. சோ இவைகளில் கவனமாக இருங்கள். இருக்கட்டும். அப்போ ஜெபிக்கிற ஒரு கணவன் குடும்பத்திற்கு மிகுந்த ஆசீர்வாதம். நீங்கள் தொழில் செய்வீர்கள், வேலை செய்வீர்கள், பல காரியங்களை செய்றீங்க. காலையில எழும்பி கொஞ்ச நேரம் தனிமையில் ஆண்டவரோட உட்காருங்க. உட்கார்ந்து கொஞ்சம் ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி, பொதுவாக நேற்றைய தினத்தில் ஆண்டவர் செய்ததுக்கெல்லாம் நன்றி சொல்லி, காலையில இன்றைக்குள்ள காரியங்கள், ஆபீஸ்ல என்னெல்லாம் செய்யணும், தொழில என்னெல்லாம் செய்யணும், இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள என்னெல்லாம் செய்யணும். சிலது வழக்கமான காரியம், பிள்ளை ஸ்கூலுக்கு போறது, வருகிறது, சமைக்கிறது, எல்லாம் வழக்கமா இருந்தாலும் ஒரு ஜெபம் பண்றது ரொம்ப ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆண்ட ஒரே பிள்ளை சோமா ஸ்கூலுக்கு போயிட்டு வரட்டும், பாதுகாவலா வரட்டும், நல்ல அறிவை கொடுங்க, தேவையில்லாத உலகத்தால் கரைபட்டு விடாம என்ன செஞ்சுக்கிடுங்க, காத்து கொள்ளுங்க. இப்படிப்பட்ட சில பிரேயர்ஸ் ரெகுலராகவே நம்ம ஒவ்வொருவருக்கும் பண்றது மிக பிரயோஜனம். மனைவி வேலைக்கு போறா, அந்த இடத்துல அதுக்காக ஒரு ஜபம், அல்லது மனைவி வீட்டில் இருக்கிறாள் அதற்காக ஒரு ஜபம். இப்படி அன்றாட விஷயங்கள், அன்றாட விஷயங்களுக்காக கணவன் தனிமையில் இருந்து காலையில கொஞ்ச நேரம் ஆண்டவர்ட்ட ஜபம் பண்ணா வெற்றி வாழ்க்கை உண்டாகும். அல்லேலூயா. அப்புறம் குடும்ப ஜபம், கணவன் மனைவி பிள்ளைகளோட சேர்ந்து ஜபிக்கிறது, அதுவும் இருக்க வேண்டும். இப்படி கணவன் ஒரு ஜபிக்கிற கணவனா இருக்கணும். இந்த ஈசாக்க பொறுத்த மட்டிலே அவர் தன்னுடைய கல்யாணத்துக்கும் அப்படிதான் ஜெபித்து கொண்டே இருந்தார். அப்பா கல்யாணத்துக்கு காரியங்களை ரெடி பண்றாரு, மூத்த ஊழியக்காரரை அனுப்பி பொண்ணு பார்க்க வச்சிருக்கிறாரு. ஆனா இவர் வந்து பரம தகப்பன்ட்ட ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார், ஆண்டவரே எனக்கு நல்ல மனைவியை தாரும், நீ தெரிந்து கொண்டது தாரும் ஜெபம் பண்ணியிருப்பார். அப்படி அவர் ஒரு தியானம் பண்ணும்படி போகும் பொழுதுதான் கரெக்டா ரபைக்காள் வந்து என்ன பண்றா, இறங்குகிறா. அப்போ கல்யாண விஷயத்திலே இந்த ஈசாக்கு ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். அதே மாதிரி கல்யாணம் பண்ணியாச்சு, இது தேவ சித்தத்தின்படி வந்த மனைவின்னு கிளியரா தெரியும். ஆனாலும் 20 வருஷம் என்ன இல்லை, அந்த மனைவிக்கு பிள்ளை இல்லை. அப்போ இது எவ்வளோ ஒரு சங்கடமான காரியம். இது தேவ சித்தத்தின்படி விவாகம் பண்ணினது கிளியரா தெரியுது. பைபிளே அவர் கல்யாணத்தை தான் அவ்வளவு விவரமா எழுதி நமக்கு எக்ஸாம்பிளா காட்டி இருக்கு. அப்படிப்பட்ட கல்யாணத்துல 20 வருஷமா பிள்ளை இல்லை. அப்போ பிள்ளை இல்லைன்னு சொன்னோடனே ஏதோ தப்பு தவறு இருக்கு, தாறுமாறு இருக்கு, அப்படி இப்படின்னு தப்பு கணக்கு போடக்கூடாது. இதுக்கு அநேக குடும்பங்கள்ல நடக்கிறது தான். பிள்ளை இல்லைன்னு உடனே கணவன் மனைவிய குறை சொல்றது, மனைவி கணவனை குறை சொல்றது, இப்படியே பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது. நீங்க அப்படி பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கு குறை சொல்லல, ஆண்டவரையும் குறை சொல்லல. ஆதாம் சொன்ன மாதிரி நீர் தந்த ஸ்திரியானவள் இதை எனக்கு தந்தாள்னு கர்த்தரையே குற்றம் சாட்டினான். அதே மாதிரி நீர் தந்த மனைவிக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு கூட அவன் சொல்லல, அவன் வேண்டுதல் செய்தான். அல்லேலூயா. இந்த ஜபத்துல 2-3 வார்த்தைகள் இருக்கு. அதுல வேண்டுதல் என்கிற வார்த்தை என்னன்னா பரிந்து பேசுதல். வேண்டுதல் என்கிற வார்த்தை என்னது? பரிந்து பேசுதல், அதான் அந்த வார்த்தை. சோ வேண்டுதல் செய்தார் அப்படின்னு சொன்னா சாதாரண விண்ணப்ப ஜபம் அல்ல. இது என்ன ஜபம்? இது கொஞ்சம் வருந்தி கேட்கிற, பரிந்து பேசுகிற, இறங்குமையா இறங்குமையா என்று திறப்பில் நின்று கெஞ்சுகிற அப்படிப்பட்ட ஒரு பிரேயர் அவர் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. சரி, நான் கடமைக்கு ஜெபம் பண்ணிட்டு போறேன், அந்த மாதிரி அந்த மனுஷன் செய்யல, வேண்டுதல் செய்தார். அல்லேலூயா. சில குடும்பங்கள்ல இன்னும் பிரச்சனை இருக்கு, மாறி மாறி சண்டை போடுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, ரொம்ப தப்பு பண்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் கூட பிள்ளை பிறக்க லேட்டான சமயத்தில் சாரால் வேற ஆலோசனை கொடுத்தோன்னா பட்டுன்னு ஆகார போய் கல்யாணம் பண்ணிட்டார். பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் சூழ்நிலைகள் வருது. யாக்கோபு அவர் 4-டயர் வெஹிக்கிள், ஆமாம், அவர் ஆபிரகாம் 3-டயர் வெஹிக்கிள். நடுவில் 2 ஜாம்பவான்களுக்கும் நடுவில் இருந்த ஈசாக்கு மிகுந்த ஒரு நற்குணசாரியான விஷயத்தில் இருந்தார். அல்லேலூயா. 20 வருஷம் பிள்ளை இல்லாட்டாலும் அந்த இன்னொன்னு பார்ப்போம் வைப்போம் அதெல்லாம் இல்லவே இல்லை. அல்லேலூயா. சில இடத்துல குடும்பங்களே இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அவங்க அது எங்க குடும்ப வழக்கம் இப்படிதான், பிள்ளை இல்லைன்னா அப்புறம் 2வது ஒரு கல்யாணத்தை கட்டி வைக்கணும், அவ இருக்கானா இருக்கட்டும், போறான்னா போகட்டும். இதெல்லாம் தப்பான பழக்கங்கள். அல்லேலூயா. எந்த சமுதாயத்தில் அந்த பழக்கம் இருந்தாலும் சரி, வேதம் அதை அனுமதிக்கவில்லை. புரிந்து கொள்வீர்களாக. நீங்க சீஷராக மாறிவிட்ட பிறகு
விசுவாசிகளாக வந்த பிறகு அது எங்க கொல வழக்கம் எங்களுடைய சமுதாய வழக்கம் அப்படியெல்லாம் அதை பின்பற்ற கூடாது. பைபிள் என்ன சொல்லுதோ அதுதான் நமக்கு வழி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். யாக்கோபு ராகேலும் பாத்தீங்களா கொஞ்சம் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ராகேல் வந்து ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கா, அவளுக்கு பிள்ளை இல்ல, பக்கத்துல லேயாள் வந்து இஷ்டத்துக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கா, பெருக்கிட்டே இருக்கா. அப்ப இவளுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு முறை யாக்கோபிட்ட வந்து சண்டை போடுகிறார், எனக்கு பிள்ளை கூடும், இல்லாவிட்டால் நான் என்ன செய்ய போறேன், இப்போ சாக போறேன். அவன் என்ன சொல்றான், உனக்கு பிள்ளை கொடுக்க நான் என்ன தேவனா அப்படின்னு அவன் மாறி என்ன பண்ணுகிறான், அந்த மாதிரி மோதி கொள்ளுகிறார்கள். ஈசா கிடத்துல அதுவும் கிடையாது, நல்ல மனுஷன். அல்லேலூயா. சோ பிள்ளை இல்லாத நிலையில் அல்லது சொத்து இல்ல சம்பத்து இல்ல இது எந்த விஷயத்துக்கும் புருஷன் மனைவிக்குள்ள சண்டை போடாதீங்க. நீ என்னத்தை கொண்டு வந்த, இப்படி வாயடிக்கிற, நீ என்னத்தை கொண்டு வந்த, அந்த பேச்சு சும்மா விளையாட்டுக்கு கூட வரக்கூடாது. அல்லேலூயா. சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, மனசுல வேணும்னு சொல்ல மாட்டாங்க, அவளை ஒரு தட்டு தட்டி வைக்கணும்னு இப்படி ஒரு வார்த்தைகளை போடுவார்கள், அது கூட வேண்டாம். அல்லேலூயா. இது தட்டு தட்டி வைக்கிறதுல ரொம்ப மனசுல காயங்களை உண்டாக்கும். இந்த காயம் ஆழமா போச்சுன்னா நாளைக்கு உங்க குடும்ப வாழ்க்கைக்குள்ள ரொம்ப பிரச்சனைகள் உருவாகும். ஒரு விஷயத்துல காயம் வரும், அது வேற விஷயத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும், உங்களுக்கு புரிஞ்சுக்கிட முடியாத வேதனைகள் உண்டாகும். நீங்க இந்த மாதிரி சில விஷயத்துல சும்மா ஜோக்குக்கு சிலர் பேசுறது, ஜோக்கும் எல்லா ஜோக்கும் லைட்டா எடுத்துக்கொள்ளக்கூடிய ஜோக் அல்ல. சிலது நீங்க பேசுறது ஜோக்கா இருக்கும், அந்த கேட்கிற ஆள் உள்ளத்துல அது பெரிய ஒரு ஊண்டா மாறும், காயமா மாறும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்படிப்பட்ட விஷயங்கள், இல்லாமையின் விஷயங்கள், புத்திர பாக்கியமோ சொத்து சுதந்திரங்களோ வேறுள்ள காரியங்களோ ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லாம இருந்துச்சுன்னா அதை சொல்லி காட்டாதீங்க. அதை வந்து நீங்க உங்களுடைய தேவையை கத்திட்ட மட்டும் சொல்லுங்க. அல்லேலூயா. ரெண்டு பேரும் சேர்ந்து கேளுங்களேன், ரெண்டு பேரும் சேர்ந்து ஆண்டவரிடத்துல கேட்கும்போது இன்னும் அது எஃபெக்டிவாக இருக்கும். அல்லேலூயா. சோ ஜெபிக்கிற கணவன் எப்பொழுதுமே தன் மனைவிக்கு ஆசீர்வாதம், தன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். இரண்டாவதாக எபேசியர் 5:25 பார்க்கிறோம், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அன்பு கூறுங்கள், அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. எல்கானாவை குறித்து இந்த விஷயத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன், அவன் அன்புள்ள கணவன், தன் மனைவிக்கு ஆசீர்வாதமான கணவன். அந்த அன்னாள் ரொம்ப வேதனைப்பட்டு, அதுவும் பிள்ளை இல்லாத நிலையில் தான், ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டு இருந்த வேளையிலே அந்த மனுஷனுடைய வார்த்தையும் செயல்பாடும் ரொம்ப அழகான காரியங்களாக காணப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்ன செய்வார், அந்த மனைவிக்கு அவர் இன்னொருத்தியார் பெனினாள், பெனினாளுக்கு வாங்கி கொடுக்கறதை விட 2 மடங்கு அன்னாளுக்கு வாங்கிட்டு வருவார். அல்லேலூயா. அப்போ பெனினாளுக்கு வாங்கிட்டு வர்றதை விட 2 மடங்கு. அப்புறம் இவன் வருத்தப்படுவா, சலசம எனக்கு பிள்ளை இல்லையே. அப்போ அவர் சொல்லுவாரு, அன்னாளே நீ ஏன் வருத்தப்படுகிறாய், உனக்கு 10 குமாரர் இருக்கிறதை பார்க்கிலும் நான் இருப்பது உனக்கு எவ்வளவு அதிகம். பாருங்க, யாக்கோபு மாறி மாறி சண்டை போடுவார், யாக்கோபு ராகேலும். ஆனா இந்த அன்னாள் அதே மாதிரி எல்கானா விட்ட வரும் பொழுது எல்கானா என்ன பண்றாரு, ஆற்றுகிறார், தேற்றுகிறார், திடன் சொல்லுகிறார். இதான் அன்புள்ள கணவன். அல்லேலூயா. அன்புள்ள கணவன் தன் மனைவிக்கு ஆசீர்வாதம். எல்லா தேவ மக்களும் இப்படித்தான் இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை குடும்பத்துக்கு தலையாக வைத்திருக்கிறார் சொல்லும் பொழுது வெறும் ஒரு அதிகாரியை போல நம்ம நடந்து கொள்ள கூடாது, பொறுப்பை உணர்ந்தவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு கணவன் வந்து மனைவிக்கு தலை அப்படின்னு சொன்னா அதிகாரம் காட்டுறதுக்கு மட்டும் அல்ல, பொறுப்பை சுமக்கிறதுக்கு தான் கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். இதை கணவர்கள் புரிந்து கொண்டு மனைவியிடத்தில் அன்பு கூற வேண்டும், வார்த்தையினாலும் செய்கையினாலும். நீங்க அன்பு கொடுத்துக்கிட்டே இருங்க, உங்க குடும்பத்துல நிறைய காரியம் ஆட்டோமேட்டிக்கா சரியாகி வந்துட்டே இருக்கும். ஆமென். ஆமென். அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியணும். நீங்க எல்லாத்தையும் ஒரு மோதல் போக்கு, என் உரிமை அவ உரிமை அப்படி இப்படி எல்லாம் பிரிச்சு பார்த்து அந்த மாதிரிலாம் நடந்து கொள்ளாதீங்க, நல்ல அன்பு செலுத்துங்க. எவ்வளவு உங்க மனைவிக்கு நீங்க அன்பை இன்வெஸ்ட் பண்ணுவீங்களோ, முதலீடு செய்வீங்களோ, அந்த அறுவடையை நீங்க நல்ல வண்ணம் அனுபவிக்க போறீங்க. அல்லேலூயா. இந்த அன்பை இன்வெஸ்ட் செய்ய வேண்டிய இடத்துல அன்பை கொடுக்காம நீங்க ஒரு விதமா போயிட்டு இருந்தீங்கன்னா போக போக பாருங்க கசப்பான அறுவடைகள் வரும், பிறகு ஒன்றும் செய்ய முடியாது.
காலம் போகும் பொழுது அது ரொம்ப உறுதிப்பட்டு போகும், வாழ்க்கையை வருத்து போகும். சும்மா ஏனோ ஒரு கணவனா இருக்கிறேன், ஒரு ஒரு தகப்பனா இருக்கிறேன் என்ற பரிதாபம் உண்டாகும். ஆனபடினாலே நல்ல அன்பு செலுத்துங்க. அல்லேலூயா. சிலர் சொல்லுவது, அவன் முதல்ல அன்புக்கு எதுவா நடந்து கொள்ளட்டும், அதுக்கு பிறகு நான் என்ன பண்றேன், அன்பு செலுத்துறேன். நியாயமா பேசுவார்கள் நியாயவாதிகள். என்ன அவ அன்புக்கு எதுவா நடக்க சொல்லுங்க, அப்ப நான் ஏன் கஷ்ட சத்தம் போடுறேன், நானும் அன்பாத்தானே இருப்பேன். ஆனா பைபிள் அப்படியெல்லாம் சொல்லல. பைபிள் தெளிவா சொல்லுது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் என்ன செய்யுங்க, அன்பு கூறுங்க. இதை குறித்து ஒரு ரிசர்ச் நடந்தது. ஒரு பெரிய இந்த குடும்பங்களுக்காக காரியங்களை ரிசர்ச் பண்ணுறவர்கள் ரொம்ப ரிசர்ச் பண்ணிட்டு கடைசியில் அவங்க ஒரு சம்மரி கொடுத்தது என்னன்னா, புருஷனானவன் மனைவியை எப்பொழுதும் அன்பு செலுத்தி கொண்டே இருக்கணும், மனைவியானவள் புருஷனை எப்பொழுதும் மதிப்பு கொடுத்து கொண்டே இருக்கணும். இந்த ரெண்டும் தான் பேசிக் திங், இதுக்கு மேலே தான் மற்றது எல்லாமே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அவங்க இவ்வளோ காலம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சதை அன்னைக்கு படைத்தவர் பவுல் மூலமாக எழுதி தந்திருக்கிறார். ஆமேன். ஏன்னா அவருக்கு தெரியும், அவரெல்லாம் படைத்தவர். அதனால தான் எபேசியர் 5 புருஷனே மனைவியை என்ன பண்ணு, அன்பு கூறு. மனைவியே புருஷனுக்கு இந்த ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். அப்போ இதை பாருங்க, அந்த ஆண்மை தன்மை என்பதே ஒரு மதிப்பை, அது ஆண்டவுடைய படைப்பு, அது ஆண்டவுடைய படைப்பு. அப்படிதான் அதை வந்து சகோதரிகள் மனைவிமார் புரிந்து கொள்ளணும். புரிந்து கொண்டு என் புருஷனை எப்பவும் மதிப்பா வச்சிருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பாதி பேர் சொன்னதுக்காக ஸ்தோத்திரம். ஆனா எல்லாரும் அப்படிதான் என்ன செய்யணும், அப்படிதான் வைக்கணும். அப்படி வச்சாதான் உங்களுக்கு வாழ்க்கை கரெக்டா இருக்கணும். அவருக்கு ஒரு மதிப்பு எங்கேயாவது டச் ஆயிட்டுனா, மதிப்பு குறைவு வந்துருந்தா அவரால் அதை சகித்து கொள்ளவே முடியாது. ஏன்னா அவரை ஆண்டவர் படைத்த விதமே அப்படிப்பட்ட விதம். அதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, உன் புருஷனுக்கு நீ என்ன பண்ணு, கீழ்படி, பயபக்தியாய் இரு. பயபக்தினா என்ன, ஒரு ரெவரன்சியல் ஃபியர், மதிப்பு கலந்த ஒரு பயம். அதான் அந்த அந்த பயபக்தின்னு சொல்லுது. அடிச்சு போடுவாரு அப்படி பயம் அல்ல, அவர் நல்ல அன்பானவர். ஆனாலும் அவருக்கு நம்ம எப்படி இருக்கணும், அதுதான் அந்த பயபக்தி. இப்ப தேவனை நம்ம நேசிக்கிறதும் அப்படிதான் இருக்கணும், பயபக்தி உள்ள அந்த நேசம் தான் இருக்கணும். அடிச்சு போடுவாருன்னு உள்ள நேசம் அல்ல, பயம் அல்ல, அந்த மதிப்புக்குரிய பயம். இதைத்தான் இது பழைய காலத்துல பாருங்க, பெண்கள் வந்து குடும்பத்துல ஒரு இது வச்சிருக்காங்க, காலையில் எழும்பணும்னா புருஷனுடைய காலை தொட்டு கும்பிடுவார்களாம் பல பெண்கள். உங்களுக்கு தெரியுமோ என்னமோ எனக்கு தெரியல, ஆனா அவ்வளவு மதிப்பு வச்சிருக்காங்க பாருங்களேன், அப்படி மதிப்பா நடந்துக்கிறாங்க. அது மாதிரி பேசுறதுலயும் மதிப்பு குறைவா பேசக்கூடாது. இன்னைக்கு ஸ்டைல் என்னன்னா, புருஷனை ஹை எட்வர்ட், ஹை சாமுவேல் அப்படி கூப்பிடுறது அமெரிக்கால இருந்து இறங்கி இருக்கிற ஒரு காரியம். இதை நம்ம பிள்ளைகள்லாம் முதல்ல படிச்சுக்கிடுவார். என்ன சங்கடம் பாருங்க. இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர்ல ஒரு சர்வே போட்டிருக்கிறான், தமிழர்கள் தான் தாய்மொழி பற்றில் குறைந்தவர்கள், உள்ளதிலே குறைஞ்சதான். சரிதானா, தமிழர்கள் தமிழ் படிக்க மாட்டாங்களாம், படித்தாலும் லாவலாண்பான் லாவலாம்பான் குழப்பத்தை தான் உண்டாக்குவான். இப்படித்தான் தமிழர்கள் இருக்கிறார்கள். அப்போ பாருங்கள், நமக்கு அந்த இது இல்லை. அதனால நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சில நல்ல பண்பாடு நம்மகிட்ட இருக்கு, நம்ம பழைய கல்ச்சரில் இருக்கு. நல்லதை எதுக்கு நம்ம விடணும், அங்கே போய் கெட்டதை எதுக்கு மேலை நாட்டிலேருந்து நம்ம பழகணும். அதனால எல்லாருமே இப்போ சிட்டியில் இருக்கிறீங்கன்னா இங்கேயும் அப்படி தான் பாதி அப்படி ஆயாச்சு. சிட்டிகளில் எல்லாம் என்ன ஆயாச்சு, அதில் புருஷனாக அப்படி பேர் சொல்லி கூப்பிடுறது ஒரு ஸ்டைல் மாதிரி ஆச்சு. இந்த தேவையில்லாத ஸ்டைலை விட்டுருவோம், நம்ம பைபிள் சொல்லது கீழ்ப்படிவோம். அல்லேலூயா. சரி, நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். ஆண்களும் ஆண்டவர் படைச்சது அப்படி படைச்சிருக்காராம், பெண்களுக்குரிய அந்த பெண்மை தன்மை அதை ஆண்டவர் படைச்சது. அவளுக்கு எப்பொழுதும் அன்பு வேண்டும், வேற எது கொடுத்தாலும் அது திருப்தி ஆகாது. என்ன தான் வேணும், அன்பு வேணும், அன்பு வேணும். ஏன்னா ஆண்டவர் வந்து அந்த பெண்ணை திராட்சை கொடின்னு சொன்னார். கொடி வந்து செடியில சார்ந்து வாழும்படி உருவாக்கப்பட்டது, செடி வந்து கொடியை தன்னோடு சேர்த்து வாழும்படி படைக்கப்பட்டது. அந்த படைப்பின் ரகசியத்தை புரிந்தவர்கள் தான் இதிலே வெற்றி காண முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு படைப்பின் அந்த நோக்கங்களையே சத்ரு சிதைத்து கொண்டு வருகிறான். ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண், அது இது அவலட்சணம் அவ்வளோ உண்டாக்கி கடைசியில் அந்த படைப்பினுடைய அந்த நோக்கங்களை அவன் என்ன செய்கிறான், அவ்வளோத்தையும் சிதைத்து குழப்புகிறான்.
அப்போ நம்ம நாமும் அந்த லெவலுக்கு போகாவிட்டாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லையும் கூட நாம் என்ன செய்ய வேண்டும், அதிக கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். அடிப்படை ரகசியம் இதுதான். புருஷர்களே, மனைவிகளுக்கு அன்கண்டிஷனல் லவ்வை கொடுங்க, நிபந்தனையற்ற அன்பை செலுத்திட்டே இருங்க. அவங்க எப்படி இருந்தால் அவங்ககிட்ட கோவப்பட்டாலும் அன்பு கூறுங்க. அவங்க செய்யாத சாப்பாடை 10 அரை மணிக்கூர் கழித்து செய்து முடித்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க, அன்பு கூறுங்க. இப்படி எந்த விஷயத்திலும் அன்பு கூர்ந்துட்டே இருந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் நீங்கள் காண்பீங்க. ஏன்னா கர்த்தரே தெளிவாக சொல்லியிருக்கிறா, புருஷர்களே உங்கள் மனைவிக்கு என்ன கொடுத்துட்ருங்க, அன்பை கொடுத்துட்ருங்க. அதே மாதிரி நீங்களும் உங்கள் புருஷனுக்கு எல்லா விஷயத்திலும் எவ்வளோ மதிப்பு கொடுக்க முடியுமோ நல்ல மதிப்பு கொடுத்துட்டே இருங்க. அவர் பாருங்கள் ரொம்ப கோபக்காரராக இருக்கலாம், ரொம்ப அதிகாரம் காட்டி உங்களை கஷ்டப்படுத்துகிறவராக இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பார்க்காம மதிப்பு கொடுத்துட்டே இருங்க. கொஞ்ச காலம் வரும் பொழுது அந்த நல்ல அறுவடை உங்களுக்கு உண்டாகும். ராமேன், அல்லேலூயா. ஸோ நிச்சயமாக அன்புள்ள கணவன் மனைவிக்கு ஆசீர்வாதமான கணவன். மூன்றாவதாக தாங்கும் கணவன் மனைவிக்கு ஆசீர்வாதமான கணவன். அன்பு செலுத்துறது மட்டுமல்ல, தாங்க வேண்டும், தாங்கணும். அதான் செடி கொடி அதில் எல்லாமே இருக்குது. ஒரு செடி கொடியை என்ன செஞ்சிட்டு இருக்குது, தாங்கி கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தாங்குகிற ஒரு தன்மை கண்டிப்பாக இருக்க வேண்டும். யோசேப்புக்கு மரியாள் நியமிக்கப்பட்டிருந்தாள், அப்போ திடீர்னு அவள் கர்ப்பவதி ஆகிவிட்டாள் என்ற செய்தி வருகிறது. யோசேப்பு குழம்பிட்டார். குழம்புனாலும் ஒரு நீதிமான் நல்ல மனுஷன், சரி வெளியே பப்ளிக் பண்ணண்டா, நம்ம சைலண்டா ரகசியமாய் அவளை தள்ளிவிட மனதாயிருந்தான். அவனை தப்பு சொல்ல முடியாது. இப்படி ஒரு சம்பவம்னா யார் ஏற்றுக்கொள்ளுவா? ஆனால் உடனே சண்டைக்கு போகணும், விசாரணை நடத்தணும், ரெண்டு குடும்பத்தை கூட்டு வச்சு நியாயம் கேட்கணும், அப்படியெல்லாம் அவன் போகாம ரகசியமா என்ன செஞ்சிருவோம், தள்ளி விட்டுருவோம். அப்போ தூதனை அனுப்பி கர்த்தர் சொப்பனத்திலே அவனுக்கு விளக்கத்தை கொடுத்தார். புரிஞ்சுக்கிட்டான், ஓ இது கர்த்தரால் உண்டானது, அல்லேலூயா. இதுல வேற உலக நியமப்படி எந்த விஷயம் தப்பு தண்டா ஒன்றும் இல்லை. உடனே அவன் செய்தான். மத்தேயு 1:24 படிக்கிறோம், யோசேப்பு தன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொண்டான். அல்லேலூயா, சேர்த்து கொண்டான். பாருங்க, அந்த குழந்தை அவளுக்குள் இருக்கிறது வந்து பரலோகத்தினுடைய குழந்தை, தன்னுடையது அல்ல. ஆனா அவன் வந்து எவ்வளவு தூரம் தாங்கினான், அல்லேலூயா. அதுல எவ்வளவோ அவளை தாங்கி, அதுக்கு மேல அந்த பிள்ளையினால அவங்களுக்கு அந்த உபத்திரவம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. பிள்ளையை தூக்கிட்டு எகிப்துக்கு ஓடணும், எகிப்துலேருந்து பழையபடி கொண்டு இங்கே வரணும், திரும்பவும் அந்த ராஜாவுக்கு மகன் இருக்கான்னு பயந்து நாசரேத்துக்கு ஓடணும், என்ன என்ன ஓட்டங்கள் எல்லாம். அப்பெல்லாம் அவனுக்கு ரொம்ப கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா. ஆனாலும் அவன் தன் மனைவியை தாங்கினவனாக இருந்தான், அல்லேலூயா. அவளுக்கு பிரசவ காலம் எங்கே வருது, வீட்டில் இருக்கிற வரைக்கும் வரமாட்டேங்குது, கரெக்டாக பத்லேயமில் போன உடனே. ஒரு சத்திரத்தில் கூட இடம் கிடைக்கல, அந்த மாதிரி ஒரு டென்ஷன் பிடித்த சமயத்தில் பிரசவ காலம் தாங்கினான், அல்லேலூயா. நம்ம ஆட்கள் அதை ஒரு அதெல்லாம் அந்த ஒழுங்கை கரெக்டாக கடைபிடிப்பார்கள். அம்மா வீட்டில் கொண்டு விட்டுறணும், அம்மா வீட்டில் கொண்டு விட்டுறணும். கைபிடிக்கும் போது என்ன சொல்லுவார், வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லாம் சொல்லுங்க. சொன்னீங்களா? இந்த சூழ்நிலைக்கு பிறகு என்னாச்சு? சரி, அதுக்கு அம்மா தேவைதான் சில இதுக்கு. இருந்தாலும் நான் ஒரு காரியத்துக்காக சொல்கிறேன், நம்ம பிடிச்சி பிடிச்சி தள்ளக்கூடாது, நம்ம நல்ல கடமைகள் செய்யணும். அம்மா வீட்டில் கொண்டு விட்டாலும் அடிக்கடி போய் என்ன செய்யணும், பார்க்கணும், செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும். அவங்க தான் சீர் வரிசையெல்லாம் செய்து அனுப்பணும். என்னையா அது சீர் வரிசை? இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்க கூடாது. என் மனைவி அவ அம்மா வீட்டில் நின்னா என்ன, என் வீட்டில் நின்னா என்ன, அவளுக்குள்ள காரியத்தை நான் செய்யணும் என்கிற நல்ல மனசு வரணும், அல்லேலூயா. அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, அதான் நல்ல காரியம். பைபிளில் இல்லாத சீர் வரிசைகள், அது சீர் வரிசைன்னு நான் சொல்ல மாட்டேன், இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கிறது. இதையெல்லாம் மிஞ்சி அன்பு செலுத்தணும், தாங்கணும், அல்லேலூயா. தாங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். சில வெளிநாட்டில் இருப்பார்கள், ஏன்னே ஃபோன் பண்ணி கேட்கறது இல்லை. இங்கிருந்து ஃபோன் பண்ணாலும் இப்போ அவசரமாக இருக்கேன், ஃபோனை போய் அப்புறம் பேசுகிறேன். இப்படி போயிட்டு இருந்தேன்னா எப்படி? ஏற்கனவே நீங்கள் அங்கே போயிருக்கிறதே அவ்வளோ கஷ்டம், அதுக்கு மேலே ஒரு ஃபோனை ஒழுங்கா பண்ணாமல் இருந்தால் எப்படி? இப்போ வீடியோ கால் ஃபெசிலிட்டி எல்லாம் நல்லா வந்திருக்கிறது, கொஞ்சம் டைம் எடுத்து வீடியோ காலில் பேசலாமே, பேசும்பொழுது எவ்வளோ நன்றாக இருக்கும். ஒரு பெற்றோர் சொன்னார்கள், எனக்கு டெய்லி அவங்க ரெண்டு தனியாருக்காக டெய்லி என்னுடைய மூத்த மகள் இந்த டைமுக்கு ஃபோன் பண்ணுவா,
8 மணியா ஏதோ ஒரு டைம் சொன்னார்கள். ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு ஜோமனுவா. அப்புறம் என்னுடைய ரெண்டாவது மகள் கரெக்டாக 10 மணிக்கு கூடுவா டெய்லி. அவ ரொம்ப நேரம் பேசுவா, ரொம்ப நேரம் ஜோம் பண்ணுவா. எல்லாம் முடியதுக்கு சில சமயம் 12 மணி வரைக்கும் கூட ஆயிரும். அந்த பெற்றோர் தனிமையாக இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? மகள்கள் விவாகமாகி குடும்பமாக இருந்து குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிற மகள்கள் வயதான பெற்றோருக்கு கரெக்டாக 8 o'clock 10 o'clock வச்சு டெய்லியாக டெய்லி. அதுவும் அந்த ரெண்டாவது பிள்ளை 2 hours ஸ்பெண்ட் பண்ணுறான்னு சொல்லும்போது எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. அதோட ப்ரேயர் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. இது கல்யாணம் பண்ணி கொடுத்த மகள்கள் செய்கிற அழகான காரியம். ஆனால் சொந்த கணவன் மனைவிக்குள்ள இதுல 10% இருக்கா? ஜபிக்கிறது உண்டா மாறி மாறி? இதெல்லாம் நல்ல பழக்கங்களை நாம் வளர்த்து கொண்டோம்னா வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். சோ ஜபிக்கிற கணவன் அன்புள்ள கணவன், தாங்குகிற கணவன். நான்காவது சொல்ல விரும்புகிறேன், சிறப்பாக்குகிற கணவன். தன் மனைவியை சிறப்பாக்குகிற கணவர்களும் உண்டு, சீர்குலைக்கிற கணவர்களும் உண்டு. தேவ மக்கள் தன் மனைவியை சிறப்பாக்குற கணவர்களா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அகாஸ்வேரு ராஜா எஸ்தரை சிறப்பாக்கி வைத்திருந்தான். அல்லேலூயா. அதே மாதிரி அனனியா சப்பீராள் குடும்பத்தில் பார்க்கிறோம். அனனியா என்கிற புருஷன் மனைவிக்கு ஊழிய பாதையில் அவளுக்கு சில கிருபைகள் வரங்கள் இருக்கும்போது அவள் அந்த விஷயத்தில் தாங்கி என்ன பண்ணான், சிறப்பாக்கினவனாக இருக்கிறான். சிலர் அப்படிதான் தங்கள் மனைவிகளை அவர்களுக்குள் இருக்கிற வரங்கள் கிருபைகள் அதை எப்படி குடும்பத்துக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஆண்டவருக்கு பிரயோஜனமாக எப்படி பயன்படுத்தலாம் என்று திட்டமிட்டு அந்த இடத்துல அவங்கள ஊக்குவித்து விடும் பொழுது அவர்களும் கர்த்தருக்காக பயன்படுவாங்க. அந்த ஆசீர்வாதமும் குடும்பத்தில் இறங்கும், எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. அவங்களும் இன்னும் பக்குவம் அடைவார்கள், அந்த பக்குவமும் குடும்பத்துக்கு பிரயோஜனமாகும். இப்படி நிறைய நல்ல காரியம் அதுல இருக்கு. சோ கணவர்கள் தங்கள் மனைவிகளில் இருக்கிற தேவன் வைத்த கிருபைகள் என்ன, வரங்கள் என்ன, தாளந்துகள் என்ன, திறமைகள் என்ன, இவைகளை கொஞ்சம் கண்டுபிடித்து அதற்கு நான் திரும்பவும் சொல்றேன், குடும்பத்திற்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். ஆமென். என இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. சிலர் பயன்பட விட்டாச்சுன்னு சொன்னா பிறகு என்ன செய்ய மாட்டாங்க, குடும்பத்து காரியத்தை கவனிக்காதனால இங்க குழப்பம் வருது. அந்த மாதிரி இல்லாம திட்டமிட்டு கரெக்டா அழகா அதை செயல்படுத்தும் பொழுது உங்கள் மனைவி சிறப்பான ஆத்மாவாய் மாறிக்கொண்டிருக்கும். அல்லேலூயா. சாதாரணமாக நீங்க வசனங்களை ரெண்டு பேரும் தியானித்தால் ரெண்டு ஆத்மாக்களும் சிறப்படைய வாய்ப்புண்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். உங்க லைஃப் ஓரியன்டா, கேட்குற வேத வசனங்களுடைய அர்த்தங்கள், வியாக்கியானங்கள், இதெல்லாம் நமக்கு புருஷனுக்கு ஒரு சைடாக ஓடும், மனைவிக்கு ஒரு சைடாக ஓடும். மனைவிக்கு வெளிப்படுற சில ஏரியாஸ் புருஷனுக்கு வெளிப்படாது, புருஷனுக்கு வெளிப்படக்கூடிய சில பகுதிகள் யாருக்கு வெளிப்படாது, மனைவிக்கு வெளிப்படாது. இப்படி எல்லாம் இருக்கும். அப்போ நம்ம வந்து சாப்பிடும் பொழுது, ஒன்னா உட்காந்து சாப்பிடும் பொழுது எல்லாம் பேசணும். குடும்ப கதை, உலக கதை, சொந்தக்கார கதை எல்லாம் நம்ம பேசுவோம். கூடவே கொஞ்சம் ஆண்டவருடைய விஷயங்கள். போன வாரம் பாஸ்டர் பிரசவம் பண்ணார்ல, அந்த பாயிண்ட் எனக்கு கொஞ்சம் டச்சிங்காக இருந்தது. பார்த்துக்க இந்த மாதிரி யோசித்தேன், நம்ம குடும்பத்தில் அப்படி இருக்கே, இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணோம்னா நல்லா இருக்குமே. அப்படி பண்ணும்போது உடனே அவளும் பேசுகிறாப்புல, ஆமாம் எனக்கும் அது தோன்றுச்சுது, நம்ம அதை எப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும். இந்த மாதிரி அந்த வசனத்தை வச்சு ஒரு டிஸ்கஸ் பண்ணும்போது இப்போ என்ன ஆகுது, அந்த வசனம் கேட்டோம், ரெண்டு பேருக்கும் ரெண்டு மூன்று கருத்துக்கள் அதில் வந்திருக்கோம், அதெல்லாம் சேர்ந்து பேசின உடனே ஒரு ஒருமனம் வருது, நல்ல ஒரு கருத்து வருது. அதை வாழ்க்கையில் குடும்பத்துக்குள்ள எப்படி அப்ளை பண்ணலாம் என்கிற ஒரு காரியம் வருது. இதெல்லாம் சேர்ந்து செயல்படும் பொழுது உங்க ரெண்டு பேருடைய ஆத்மாவும் சிறப்பாகும், உங்க குடும்பமும் சிறப்பாகும். அல்லேலூயா. உபவாசம் இருந்து டைம் எடுத்து வாரத்துக்கு ஒரு நாள் அல்லது ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு 2-3 மணி நேரம் கொஞ்சம் கணவனும் மனைவியும் சேர்ந்து உட்கார்ந்து அன்றைக்கு ஸ்பெஷலா பாட்டு பாடி ஜோம் பண்ணி பைபிள் எடுத்து இந்த குடும்பங்களுடைய விஷயங்கள், ஒவ்வொரு குடும்பத்தில் என்ன வெற்றி தோல்வி, இதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ந்து படித்தீர்கள் என்றால், படித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி உங்க குடும்பத்தை நடுவில் வச்சு இதில் இந்த வசனங்களின்படி நம்ம கிட்ட என்ன நிறை இருக்கு, நம்மகிட்ட என்ன குறை இருக்கு, அந்த நிறைவை காத்துக்கொள்ளணும், குறைவை திருத்த என்ன வழி, இப்படிலாம் கொஞ்சம் டைம் எடுத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சிறப்பாக்கலாம். அல்லேலூயா. சோ நிச்சயமாய் வசனம் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக்கக்கூடியது, உயர்த்தக்கூடியது. இந்த வசனத்தை வச்சு ஒரு டிஸ்கஷன் ஓட ஆரம்பிச்சுன்னா நிச்சயம் அந்த குடும்பம் மேன்மை அடையும். அல்லேலூயா.
ஆனா குறை பேச ஆரம்பிச்சிட கூடாது. பாஸ்டர் பத்தி அந்த வசனத்தை மறந்துட்டாரு, இந்த வசனத்தை தப்பா சொல்லிட்டாரு, அவர் பத்தி மற்ற ஆளுக்காக்கும் குத்தி பேசினாரு, இவருக்கு வெட்டி பேசினாரு, இதெல்லாம் நமக்கு வேண்டாம். அது அவரும் ஆவியானவரும் பார்த்துக்கிட்டோம். நமக்கு நம்ம காரியத்துக்கு ஏதாவது பிரயோஜனமானது கிடைச்சதா, அதை எடுத்து நம்ம ஒரு டிஸ்கஸ் பண்ணி அதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சா அது சிறப்பாகும். ஹலேலூயா. ஸோ கணவன் என்பவர் தன் மனைவியை வெறும் ஒரு வேலை செய்கிறவளாக, அடிமை போல, அல்லது பிள்ளை பெற்று போடுகிற மெஷினை போல அப்படியெல்லாம் செய்ய நினைக்கக்கூடாது. சிலர் வாஷிங் மெஷின் நினைக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பில் நினைக்கிறாங்க, சிலர் குக்குன்னு நினைக்கிறாங்க. இல்லை, அதையெல்லாம் சேர்ந்த ஒரு ஆள் தான் மனைவி. அல்லேலூயா. அதனால் அதை விட சிறப்பான ஆள் தான் மனைவி, உன்னுடைய கம்பானியன் என்று சொல்லியிருக்கு, உன்னுடைய ஏற்ற துணை, ஹெல்ப் மேட் என்று சொல்லியிருக்கு. ஸோ அந்த ஒரு மேன்மையான நிலையிலே நினைத்து சிறப்பாக்குவீர்கள் என்றால் பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. இன்னொன்று என்ன தெரியுமா, பொதுவாக மனைவிகளுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை, பிள்ளைகள் மதிக்க மாட்டார், தகப்பனுக்கு பயப்படுவாங்க, ஆனால் மனைவி தாய்மாரை என்ன செய்ய மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. என்னாச்சு, இவர் எப்பவுமே என்ன எப்படி கூடாரு, ஏய் வா, ஏய் போ அப்படி பழகிட்டாரா, அது சின்ன வயசுல பேச ஆரம்பிச்சோன்னா ஏய் வா போ அப்படித்தான் சொல்லுது. அது ஏன்னா அவர்கிட்ட வந்து படிச்சது, அதுதான் அந்த வீட்டுக்குள்ள எப்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த பிள்ளையும் ஒருமையிலே என்ன செய்ய ஆரம்பிக்குது, அது சின்ன குழந்தையில சொன்னா பரவாயில்ல, சிலது வளர்ந்த புறம் சொல்லுது. அப்போ அது தகப்பன் தானே சரியில்லை, சரி பண்ணணும்ல. சின்ன குழந்தையில சொல்லி கொடுத்தாலும் விளங்காது, ஆனால் கொஞ்சம் வளர்ந்து வந்தாச்சு, இப்போ ஸ்கூலில் போய் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி டே அப்பா அப்படி கூப்பிடுவேன், நீ வந்து அம்மான்னு தான் கூப்பிடணும், இதை கூட சொல்லி கொடுக்கலையே. பாருங்க, அப்போ எப்படி உங்கள் மனைவியை நீங்கள் சிறப்பாக்குவீங்க, உங்கள் பிள்ளைக்கு முன்னாடியே மனைவியை நீங்கள் என்ன தானோ அப்படின்னு விட்டு கொடுத்துற மாதிரி இருக்கு. சில வெளியே பப்ளிக்கெல்லாமே விட்டு கொடுத்து பேசிடுவார்கள், அது ரொம்ப ஓப்பன் ஹார்ட்டட் ஃபெல்லோன்னு நினைப்பு. அப்படி கிடையாது, இதில் என்ன ஓப்பன் ஹார்ட்டட், அது தப்பு இல்லை. உங்கள் மனைவிக்கும் கணவனுக்கும் உள்ள விஷயங்கள் எல்லாம் சும்மா அவளை என்னதோ தரக்குறைவு மாதிரி, அவள் ஒன்று செகண்ட் இதில் இருக்கிற மாதிரி பேசி விட்டுறீங்க. அப்புறம் யார் மதிப்பா, நீங்கள் தான் அந்த மதிப்பை கொடுக்கணும். அல்லேலூயா. உன் மனைவி விளக்கு என்று பைபிள் சொல்லுது, அப்படின்னா அந்த விளக்கு தண்டு அந்த புருஷன். அல்லேலூயா. அந்த விளக்கு எல்லாருக்கும் பிரகாசமாக இருக்கணும், அந்த விளக்கு தண்டுக்கு மேலே அதை என்ன செய்யணும், வைக்கணும். தன் கணவன், அந்த கணவன் அந்த மனைவியை சிறப்பாக்குனா தான் அவளுடைய வெளிச்சம், அவருடைய நற்கிரியைகள் அந்த குடும்பத்துக்கு பிரயோஜனப்படும். அல்லேலூயா. ஸோ எப்பொழுதுமே சிறப்பாக்கணும், தட்டி 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 என்ன செய்திடக்கூடாது, தளிரக்கூடாது. சிலெல்லாம் நல்லா படித்தவங்க, நல்ல திறமசாலிகள், கடைசியில் பார்த்தா ஒன்றும் கிடையாது. ஒரு 10, 20, 25 வருஷம் குடும்பம் நடத்தியாச்சுன்னா ஒன்றும் தெரியல, வெறும் டல் ஹெட் மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லாமே போச்சு, அப்படியே போயிட்டார்கள். அவர் இப்போ கோன்னாரு, கம்மும்பாரு, சிட்டும்பாரு, ஸ்டாண்டும்பாரு, இவ்வளோதான் தெரியும். இப்படி கணவன் மனைவி இருக்க முடியாது, சிறப்பாக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடைசியாக கணவர்களுக்கு, நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தும் கணவன் மனைவிக்கு ஆசீர்வாதமான கணவன். எல்லாம் இருக்கட்டும், உலகத்தில் மேன்மைகள், அதுக்கு மேலாக நித்திய ஜீவனுக்கு நேராய் வழிநடத்துகிற ஒரு கணவனாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகரியாவை குறித்து, சகரியா எலிசபெத் தம்பதியை குறித்து லூக்கா 1:6 சொல்லி இருக்கிறது, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கட்டளைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. ரெண்டு பேருக்கும் ஒரு சாட்சி உண்டு, ஒருவர் மட்டுமல்ல ரெண்டு பேருமே கர்த்தருடைய வசனத்தின் காரியங்களிலே குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள். ஆவிக்குரிய காரியங்களிலே மிக மேன்மை உள்ளவர்களாய் குற்றமற்றவர்களாக நடக்கிற ஒரு அனுபவம். 1 Peter 3:7 சொல்லுகிறது, வாசிங்க. 1 Peter 3:7, அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து, உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். இங்க அழகாக சொல்லி இருக்கிறது, புருஷர்களே, உங்கள் மனைவிகள் பலவீன பாண்டமாயிருக்கிறார்கள். இந்த பலவீன பாண்டம்னு ஏன் இங்க ஒரு வார்த்தை போட்டிருக்குன்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, ஆண்டவருடைய படைப்பிலேயே மனைவி சார்ந்து வாழுகிறவளாக, கணவன் சேர்த்து வாழுகிறவராக, அப்படித்தான் ஆண்டவர் படைச்சார்.
அதனாலதா இங்கேயும் சொல்லியிருக்கு அவ வீக்கர் வெசல் அவ வந்து பலவீன பாண்டம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா சில இடங்கள்ல பார்த்தா அப்படி இருக்காது. மனைவிதான் ஸ்ட்ராங் பர்சனா இருக்கும் குடும்பத்துல, கணவன் தான் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு. அதை வச்சு சொல்லல, இது வந்து ஆண்டோடைய படைப்பை வச்சு சொல்லியிருக்கு. மனைவி ஆனவள் பலவீன பாண்டமா இருக்கிறதுனால புருஷர்கள் விவேகத்தோடே அவர்களோட என்ன செய்யணும், வாழணும். அல்லேலூயா. உங்களுக்கு எவ்வளவு அறிவு இருந்தாலும் எவ்வளவு பெரிய காரியங்கள் இருந்தாலும் மனைவிட்ட விவேகமா நடக்கணும், விவேகமா பேசணும். ஏன், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்யணும், நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரிக்கிறவர்கள் ஆனபடியால். எப்பா நீ மட்டும் இல்ல, உன் மனைவியும் ரெண்டு பேரும் சேர்ந்து என் வருகையில ஆகாயத்தில் வந்து என்ன சந்திக்கணும். நித்திய ஜீவனா நீங்க சுதந்திரிக்க தகுதியுள்ள குடும்பமா நடக்கணும். அதுதான் சொல்றாரு. ஆகவே நீங்கள் ஜபத்துக்கு தடை வராதபடி. அல்லேலூயா. என்ன சண்டை போட்டுட்டு குடும்ப ஜபம் இல்லாம கிடக்கிறது, என்ன மாறி மாறி விவேகம் இல்லாம முட்டல் மோதல் ஆகி போச்சு. அப்புறம் தனி ஜபமும் கிடையாது, குடும்ப ஜபம் கிடையாது, பாட்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இனி என்னைக்கு இந்த சண்டை தீருமோ அதுக்கப்புறம்தான் ரீஸ்டார்ட் ஆகும். இப்படி எத்தனை குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கிறது. ஆகவே விவேகத்தோடு நடவுங்க. ஒன்னு ஒண்ணு உடஞ்ச பிறகு ஒட்ட வச்சு நடக்கிறத விட நீ உடையாம பார்த்து நட. அதுதான் அன்று சொல்றார், ஹேண்டில் வித் கேர். இது வீக்கர் வெசல். பார்சல் அனுப்பும் பொழுது ஒரு கண்ணாடி அல்லது உடையும் இது பண்ணியாச்சுன்னா உடனே என்ன பண்ணுவோம், ஹேண்டில் வித் கேர் கிளாஸ் இன்சைட் போட்டு விடுறோமா, எழுதி விடுறோமா. அப்போ அவர் என்ன செய்வார், அங்கே நம்ம ரயில்வே ஆனாலும் ஏர்போர்ட் ஆனாலும் இந்த அப்படின்னு தூக்கி தூக்கி என்ன செய்வானுங்க, போடுவானு டப்பு டப்பு டப்புன்னு. இதை பார்த்தா கொஞ்சமாக மெதுவாக போடுவானுங்க. அதுதான் இதே மாதிரி கணவர்கள் மனைவியா ரஃபா ஹேண்டில் பண்ணாத, விவேகத்தோடு நடந்துகொள். என்ற ரஃபா ஹேண்டில் பண்ணி உள்ளமெல்லாம் வேதனைக்குள்ள ஆக்கி வச்சா அவ கடைசியில பரலோகம் வந்து சேரமாட்டா, அவ வாழ்க்கையிலும் சந்தோஷமா இருக்க மாட்டா, பரலோகம் வந்து சேரமாட்டா. அந்த மாதிரி ஆகி போகும். நீ விவேகத்தோடு நடந்து ரெண்டு பேருமா இங்க வந்து சேரணும், நித்திய ஜீவனுக்கு வரணும். ஏன்னா இந்த உலகம் வந்து கொஞ்ச கால வாழ்க்கை. குடும்பம் நல்லா இருந்தா சந்தோஷம் நல்லா இருக்கணும். ஆனா என்னைக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லி குடும்பமாவே இருந்துட முடியுமா? அப்படி நூத்துக்கணக்கான வருஷம் இருக்கிறதுக்கு யாருக்காவது ஆண்டவர் வச்சிருக்காரா? இல்லையே. அதனால இது கொஞ்ச கால வாழ்க்கை தான். ஆகவே அதுதான் நித்திய வாழ்க்கை, அதுதான் மேன்மையான வாழ்க்கை. அதுக்கு ஆயத்தமாகிறதுக்கு தான் உங்களுக்கு கணவன் மனைவியா உங்களை வச்சிருக்கேன், பெற்றோர் பிள்ளைகளா வச்சிருக்கேன். சோ விவேகத்தோடு நடவுங்கள். அல்லேலூயா. இதுல இன்னொரு ஆஸ்பெக்ட கூட சொல்ல விரும்புறேன். கணவர்கள் உங்கள் மனைவிகளிடத்திலிருந்து உங்களுக்கு பிடிக்காத குணங்கள், கஷ்டமான விஷயங்கள் எதெல்லாம் வெளிப்படுதோ அதையெல்லாம் ஒன்று நினைக்கணும். என்ன பரிசுத்தப்படுத்துறதுக்காக கர்த்தர் இவளை இப்படி வச்சிருக்கிறார். அதே மாதிரி தான் கணவன்கிட்டருந்து பிடிக்காததெல்லாம் வெளிப்படும் பொழுது விசுவாசிகளாகிய மனைவிமார் நினைக்கணும், என்ன பரிசுத்தப்படுத்துறதுக்கு தான் இவரை இப்படி. நீங்கள் உம்முன்னு இருக்கிறத பார்த்தா நான் சொல்லுது எல்லாமே உள்ள நடக்குன்னு தான் எனக்கு புரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், நீங்கள் என்ன செய்யணும், இந்த ஆஸ்பெக்டில் எடுத்துக்கணும். இவ்வளோ ஆண்டவர் தந்தது, நாங்கள் ரெண்டு வரும் சேர்ந்து எங்கே போகிறதுக்கு, பரலோகத்து போகிறது. அதுக்கு ஆயத்தப்படுத்துறதுக்கு தான் இப்படி இருக்கு. பொதுவாக அப்படி தான் இருக்கு. அல்லேலூயா. இவர் ப்ளஸ்ஸாக இருக்கிறதுல அவர் மைனஸாக இருப்பாப்புல, அவங்க ப்ளஸ்ஸாக இருக்கிறதுல இவர் மைனஸாக இருப்பாப்புல. அப்போ தானே ப்ளஸ்ஸும் மைனஸும் ஒன்றா போக முடியும். ரெண்டும் ப்ளஸ்ஸாக இருந்தால் என்ன பண்ணுறது இல்லையா? அதனால ஆண்டவர் அதெல்லாம் அழகா தான் வச்சிருப்பாரு. ஆகையினால நீங்கள் அதை புரிந்து கொண்டு, சரி கொஞ்சம் நான் சில இடத்துல கஷ்டப்படுறேன் வேதனைப்படுறேன், அது வந்து நன்மைக்கு தான், நன்மைக்கு தான் என்று நீங்கள் அந்த எண்ணத்தோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம நித்திய ஜீவனுக்கு போகிற ஓட்டத்தை இங்க உடைச்சு போடக்கூடாது. அல்லேலூயா. எப்பவும் கேர்ஃபுல்லா இருக்கணும். குடும்பம் மட்டுமல்ல, தொழில், வேலை, ஒரு சொத்து வாங்குறது, கொடுக்கல் வாங்கல், எதுலையுமே ஒரு விசுவாசி கேர்ஃபுல்லா இருக்கணும். இதை செய்யறதுனால அந்த லெக்கை நோக்கி தொடர்கிற ஓட்டத்துக்கு இடைஞ்சல் வருமா? உலகத்தார் இதை சிந்திக்க மாட்டாங்க. நல்லா இருக்குன்னா வாங்கிடுவோம், இந்த ஆள் சொன்னாருன்னா போய் தலையிட்டுருவோம், அப்படிதான் அவங்க நினைப்பாங்க. ஆனா நம்ம ஒன்று கூட நினைக்கணும், நான் இந்த விஷயத்த புதுசா போய் கை வைக்க போறேன், இங்க போய் ஜாயின் பண்ண போறேன். அப்போ எனக்கு முக்கியம் அந்த லெக்கை நோக்கி தொடர்கிற நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஓட்டம். அந்த ஓட்டத்துக்கு ஒரு இடைஞ்சல் வரக்கூடாது, அதான் முக்கியம். அதே மாதிரிதான் குடும்பமும் அந்த ஓட்டத்துக்காக வெற்றி பெறதுக்கு ஆண்டவர் தந்தது. கடைசியில குடும்பமே அந்த ஓட்டத்தை தடை பண்றதா மாறிடக்கூடாது.
குடும்ப வாழ்க்கையே அந்த ஓட்டத்தை குறைக்கிறதா மாறக்கூடாது. இதுக்கு தான் விவேகத்தோடு வாழுங்கள். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. விவேகமாக நடக்கும். நமக்கு நியாயம்னு தெரியுது, ஆனாலும் விவேகமா டீல் பண்ணு. நியாயம்னு சொல்லிட்டு உடனே சடப்புடா போய் நிக்காத. இது கணவன் மனைவி உறவு. அப்ப கொஞ்சம் விவேகமா விவேகமா எப்படி பேசலாம் எப்படி பேசலாம். அடிச்சு உடைச்சு பேசிடாத, உள்ளங்கள் உடைஞ்சு போகும். அதோ அடிச்சு உடைச்சு பேசுறதுக்கு பதில் கொஞ்சம் எப்படி பக்குவமா பேசலாம், எப்படி மென்மையா பேசலாம், எப்படி காயப்படுத்தாம பேசி திருத்தலாம். இந்த மாதிரிப்பட்ட விவேகமான ஒரு அணுகுமுறைகளை கணவனும் மனைவியும் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நீங்க உடச்சு உடச்சு பொறுத்துறவங்களா இருக்க மாட்டீங்க. பிள்ளைகளுக்கு ஒரு பில்டிங் பிளாக்ஸ் ஒன்று உண்டு, செய்வார்கள் உடைப்பார்கள். பிறகு சேவா உடைப்பு. அப்படி குடும்பத்தை நடத்த முடியாது. குடும்பத்தை பக்குவமா சீரா கட்டி எழுப்பி கொண்டு வரணும். அல்லேலூயா. ஏன்னா உள்ளங்கள் உடைந்தால் சிலவேளை நாலு பேர் பேசி சரியாக்கி வச்சாலுமே அந்த காயங்கள் பல காலம் இருக்கிறது, அது ஆறவில்லை, அது சங்கடம். அதனால காயம் ஏற்படுத்தாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா வாழுங்கள். அல்லேலூயா. சோ கணவன்மார்க்காக நான் இவ்வளவு நேரம் ஐந்து காரியங்களை சொன்னேன். இப்ப மனைவிமார், நீங்கள் உங்கள் கணவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஒரு சில காரியங்களை பேசலாம். கணவன்மார் நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனைவிமார்க்காக இப்ப நாம சொல்லும் பொழுது, ஒன்று, தேவ பக்தி உள்ள மனைவி கணவனுக்கு ஆசீர்வாதமான மனைவி. அல்லேலூயா. தேவ பக்தி உள்ள மனைவி. தேவ பக்தி என்பதே குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு ஒரு அடிப்படை. எந்த சகோதரிக்குள் தேவ பக்தி நிறைவா இருக்கிறதோ உங்கள் குடும்பங்கள் வாழ்ந்திருக்கும். அல்லேலூயா. உங்கள் புருஷன் நல்ல ஒரு பலமுள்ளவராக சமுதாயத்தில் நல்ல ஜெயமுள்ளவராக நிற்பார். ஏன்னா நீங்கள் தேவ பக்தியா இருக்கிறதுனால. ஆமென். அபிகாயில் என்று ஒருத்தியை குறித்து படிக்கிறோம். 1 சாமுவேல் 25:34 வாசிங்க. 25:34 தாவீது சொல்லுகிறார், அபிகாயிலை பார்த்து சொல்லுகிறார், வாசிங்க. இங்கே அபிகாயில் செய்த காரியம் நமக்கு தெரியும். அவருடைய கணவனாகிய நாபால் குடித்து வெறித்து பொல்லாத மனுஷனாக இருந்தான். அன்றைக்கு ஆடுகளுக்கு மயிர் கத்தரித்து நல்ல வருமானம் அவனுக்கு உண்டாகி ரொம்ப சந்தோஷமாக அதிகமாக குடிச்சு வரிச்சு இருக்கும் பொழுது தாவீது அவனுடைய ஆட்களை அனுப்பி எனக்கு கொஞ்சம் ஏதாவது சாப்பிடறதுக்கு எங்க ஆட்களுக்கு கொடுங்க என்று கேட்டான். நாபால் தாறுமாறாக பேசி அனுப்பி போட்டான். அப்போ தாவீது பயங்கர கோபம் உண்டாயிற்று. நான் இவ்வளவு தூரம் இதை சுத்தி சுத்தி இருக்கிறேன், இவன் ஆட்டுல ஒன்ன நான் தொட்டதே கிடையாது. அவனுக்கு நாங்க பாதுகாவலின் அரணை போலத்தான் இருந்தோம். ஆனா கஷ்ட காலத்துல அவனுடைய நல்ல காலத்துக்கு ஒரு சின்ன உதவி செய்ப்பான்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி பேசினானா? அவனுக்கு வீட்டுல ஒரு நாயை கூட நான் உயிரோட வைக்க மாட்டேன், அப்படி அழித்து போடுவேன் சொல்லி புறப்பட்டு வரான் பாருங்க. அப்ப நாபால் குடும்பத்துக்கு அழிவு, பயங்கர அழிவு. அதுல நாபாலுக்கு மனைவி அபிகாயில், அவளும் சேர்ந்தான் அழியணும். ஆனா அவ எடுத்த முயற்சி, அவர் அங்க மயங்கி கிடக்கிறாரு குடியில, இவா சில தின்பண்டங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு தாவீதை வந்து சந்திச்சு அவனுடைய கோபத்தை ஆற்றி அவனுக்கு நல்ல வார்த்தை பேசி அவனை அனுப்புகிறாள். அதுல விசேஷமான ஒரு காரியம் என்னன்னா, அந்த நாபால் இந்த தாவீதை என்ன சொன்னான்னா, இவன் எஜமானை விட்டு ஓடுகிற வேலைக்காரன், அவனுக்கெல்லாம் நான் உதவி செய்யணுமா அப்படி பேசினான். அப்ப நாபால் தாவீதை எப்படி பாக்குறான், ஓடி போன வேலைக்காரன் அப்படின்னு சொல்றான், சவுல விட்டு ஓடி போனவன். ஆனா அதே நாபாலுடைய மனைவி சொல்றா, நீர் தேவனுடைய மனுஷன், நீர் கர்த்தருடைய யுத்தங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறீர், உமக்கு ஒரு ராஜ்யம் உண்டு, நீர் சீக்கிரமாய் உம்முடைய மேன்மையில வருவீர். பாத்தீங்களா? அப்ப அந்த தெய்வ வெளிப்பாடு அவளுக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த தெய்வ வெளிப்பாடோடு அவள் நடந்து கொண்டு இந்த தாவீதை கனம் பண்ணி அவனுடைய கோபத்தை சாந்தி பண்ணினதுனால அன்னைக்கு அவள் புருஷனாகிய நாபாலுடைய உயிரும் தப்பித்தது, அந்த குடும்பமே தப்பித்தது. அல்லேலூயா. ஒரு தேவ பக்தி உள்ள ஸ்திரீ நிமித்தம் அந்த குடும்பத்துக்கு வர இருக்கிற ஆபத்துகள் நீங்கி போகும். கர்த்தர் பாதுகாப்பார், கர்த்தர் நிலைநிறுத்துவார். இன்னைக்கு சகோதரிகளே, நீங்க தேவ பக்தி உள்ளவர்களா இருக்கணும். சும்மா கண்டபடி டிவிக்கு முன்னால உட்கார்ந்து வாட்ஸ்அப்ப கையில வச்சு நோண்டிக்கிட்டே இருந்தா உன் வாழ்க்கை எப்படி நிற்கும், உன் குடும்பம் எப்படி நிலை நிற்கும்?
இதுக்குத்தான் நீ மனைவியானாயா? இதுக்குத்தான் நீ பிள்ளைகளை பெற்றெடுத்தாயா? உனக்கு தேவபக்தி கிடையாதா? உனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது பைபிளை கையில எடு, வாசி, ஆண்டோடைய வசனத்தை தியானம் பண்ணு. கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை கர்த்தர் நோக்கி பார்ப்பார். அல்லேலூயா. நேரம் இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஜெபம் பண்ணுங்க. அடிக்கடி வியாதியா, பெட்ரூம்ல உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், இந்த பெட்ரூம்ல ஒரு வியாதி படுக்க வரக்கூடாது. அல்லேலூயா. கிச்சன்ல போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், என் சமையல்ல ஒரு பிரச்சனை யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இப்படி எல்லாம் ஜெபிக்கிறவர்களாக நீங்கள் இருக்கணும். தேவ பக்தி உள்ள மனைவி குடும்பத்தை காக்கிறவள். அல்லேலூயா. அன்னைக்கு அபிகாயில் எவ்வளவு அழகா செய்தா, அவளுடைய புருஷனுடைய உயிரும் அந்த குடும்பத்தினுடைய உயிரும் அன்னைக்கு காப்பாற்றப்பட்டதே ஒரு ஸ்திரீயின் நிமித்தம், ஒரு தேவ பக்தி உள்ள ஸ்திரீயின் நிமித்தம். அல்லேலூயா. எனவே அதிலும் வீட்டில் இருக்கிற சகோதரிகள் எல்லாம் இந்த மாதிரி நல்லா பண்ணுங்க, டைம் கீப் பண்ணுங்க, பிளான் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க, பல விதமான ஜோபங்களை பண்ணுங்க. வீட்டில் அடிக்கடி பல்வேறு போராட்டம் வருதா, வாசல்ல போய் நின்று ஜோம் பண்ணுங்க, ஜன்னல்கள்ல போய் நின்று ஜோம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த ஜபங்களை எல்லாம் கேட்கிறார். அட்டவரே, அங்கிருந்து தீமாறக்கூடாது. இந்த வாசல்ல அன்னைக்கு ஒருத்தன் ரத்தத்தை தெளிச்சுட்டு போயிட்டான். எந்த ரத்தத்தை தெளிச்சானோ தெரியல, ஆனா நம்ம அந்த வாசல்ல ஜோம் பண்ணும் பொழுது ஒரு ரத்தமும் கிரியை செய்யாது. ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் மட்டுமே கிரியை செய்யும். அல்லேலூயா. இப்படி எல்லாம் என்னென்ன போராட்டம் குடும்பத்துக்கு வருது, புருஷனுடைய நிலைமை எப்படி இருக்கு, பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி இருக்கு, கொஞ்சம் நம்ம சென்ஸ் பண்ண உடனே பிரேயர் பண்ண ஆரம்பிச்சிடணும். அல்லேலூயா. ஒவ்வொன்றிலும் ஆசீர்வாதம் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். பாத்ரூம்ல கூட ஜோம் பண்ண வேண்டி இருக்கு. அங்கதான் பலர் வலிக்கு விழுந்து மண்டை அடிபடுறது. ஏன்னா நம்ம சிரிக்கிறோம், இது விளையாட்டு அல்ல. அப்ப அங்க தூதர்களுடைய பாதுகாவல் எங்க போயிருச்சு? ஆண்டு சொல்லிக்கிறார், தூதர்களை விட்டு என்ன செய்வேன், காப்பேன்னு சொல்லி வலிக்க விழு. இப்போ பலரெல்லாம் நல்ல சூப்பர் கிரானைட் இது போடணும்னா, மார்பனைட், சூப்பர் மார்பனைட் போடணும். அந்த படிக்கட்டு கூட நல்ல வலுவலுவாக வலிக்கு மண்டை அடிக்கிற அளவில் போட்டு விடும். கொஞ்சம் விவேகமாக போடுங்க. மாடிப்படி பாத்ரூம்க்கெல்லாம் ஃப்ளோர் போடும் பொழுது சும்மா கண்ணுக்கு பளபளப்பாக இருக்குன்னு சொல்லி போட்டுறாதீங்க. நல்ல காலுக்கு கிரிப் ஆகக்கூடிய அளவில் என்ன செய்யுங்க, போடுங்க. பாத்தீங்களா? அப்போ நம்முடைய ஜெபம் இதுக்கெல்லாம் தேவை. அல்லேலூயா. ஒரு முறை மிஷன் வீட்டில் எங்க தொட்டாலும் சாக்கு அடிக்கும், பெரிய ஆபத்து. அது இந்த மாடிப்படியே கிரில்ல தொட்டா சாக்கு அடிக்கும். ஒரு நாள் இந்த எலக்ட்ரிசிட்டி இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் அந்த மெயின் சுவிட்சு அந்த இது எல்லாத்த இடத்துல போய் ஜோம் பண்ணேன். ரொம்ப ஆச்சரியம். அது வரைக்கும் எலக்ட்ரிஷியன் வந்தா ஒன்றும் கண்டுபிடிச்சிட மாட்டாரு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சரியாச்சுது. அல்லேலூயா. இப்படி பிசாசு எங்கெங்க கை வைக்கானே தெரிய மாட்டேங்கி. அவன் பாருங்க, தீமை செய்ய, கொலை செய்ய, அழிக்க அவன் திட்டமிட்டு சுத்தி திரிகிறான். அப்ப இந்த இடங்களில் எல்லாம் கண்டிப்பாக, இப்ப வேலைக்கு போயிருக்கிறார் கணவன், வீட்டுல மனைவி இருந்தா கண்டிப்பா பெரிய உதவியா இருக்கலாம். முக்கியமான கட்டங்கள்ல சரி, இப்ப அவர் அந்த அக்ரிமெண்ட்டுக்காக பேசிட்டு இருப்பாரு, தொழில் அக்ரிமெண்ட், நம்ம உட்கார்ந்து ஜோம் பண்ணுவோம். அல்லேலூயா. இவ்வளவு ஒரு பெரிய பலன் பாத்தீங்களா? ஆனா ரெண்டு பேரும் வேலை செய்யற இடத்துல நான் சொல்ற அளவுக்கு செய்ய முடியாது. ஆனாலும் மனசுல நான் நேத்துக்கு சொன்ன மாதிரி ஆவியில ஒருமனப்பட்டு நிற்கும் பொழுதே பெரிய பெரிய கிரியைகள் நடக்கும். அல்லேலூயா. ஏன்னா மனைவியும் வேலை பார்த்துட்டு இருக்காப்புல, கணவன் முக்கியமான ஒரு விஷயத்த டீல் பண்ண இன்னைக்கு போயிருக்கிறாரு. அடிக்கடி மனசுக்குள்ள ஆவியில ஒரு ஜோம் பண்ணி தாங்கும் பொழுது அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணுங்க. எங்க பிரச்சனை வருதோ அந்த விஷயங்களை கொஞ்சம் ஃபாஸ்டிங்ல ப்ரேயர்ல வைங்க. வாரத்துக்கு ஒரு நேரம் ஃபாஸ்டிங் உட்கார்ந்து ஜோம் பண்ணுங்க. அதோட பைபிள் நல்லா படியுங்க. வீட்டை ஆண்டவருடைய தெய்வீக காரியத்தால நிரப்புங்க. இன்னைக்கு அநேகர் வீட்டில் சாசு இறங்குதே டிவி மூலம்தான், எல்லாம் உள்ள இறங்கிக்கிட்டே இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும். எதை பார்க்கணுமோ அதை மட்டும் பார்ப்போம். அதோட சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. உங்க வீடு தெய்வீகத்தினால் நிரம்பி இருக்கணும். தேவபக்தி உள்ள ஒரு மனைவியாக எழும்புங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிப்போராவில் பாருங்க, உங்களுக்கு தெரியும் அந்த சம்பவம். திடீர்னு ஆண்டவர் வந்து மோசேய முச்செடியில் தோண்டி ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. இவர் உடனே போயிட்டு மனைவி பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு கிளம்புறாரு. அங்கே திடீர்னு ஆண்டவர் வந்து பட்டயத்தோடு இப்போ மோசேய கொல்லுவேன்னு நிற்கிறார். இது என்ன இது ஆச்சரியம்? இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி முச்செடியில் தோண்டி அவன் ஊழியத்து வரவே மாட்டேன்னு சொல்ல சொல்ல, இல்லைப்பா நீ தான் வா, நான் உனக்கு வாயாக இருப்பேன், நான் உனக்கு இப்படி சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு நைட்டு எப்படி வந்து நிற்காரு? நம்முடைய ஆண்டவரை பார்த்தீங்களா?
அப்போ காலையில பார்த்தா இவரு வேற ஆள் இல்ல, நம்ம பின்னால கெஞ்சிக்கிட்டு இருக்காருன்னு நினைப்போம். ராத்திரி என்ன பண்ணாரு? கொல்லுவேன்றாரு. ஏன்னா பிள்ளைகள் விருத்த சேதனம் ஆகல. உன் ஊழிய அழைப்பெல்லாம் நல்லதுதான், உன் அடிப்படை எங்க போச்சு? அப்போ வந்து நின்னவொன்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, அவ தான் இதுக்கு தடையா இருந்திருப்பான்னு நினைக்கேன். சிப்போராள் அவளே வேலையை முடிச்சுட்டா உடனே. சம்பவம் தெரியும் தானே, பார்த்தீங்களா? அப்போ அவளுக்கு புரிஞ்சு போச்சு, நான் உபதேசத்துக்கு கீழ்ப்படியில்லை, இவங்களுடைய அந்த பிரமாணம் பிழையற்பாட்டு பிரமாணத்துக்கு நான் கீழ்ப்படியில்லை, இப்போ ஆண்டவர் கொல்ல வந்துட்டாரு, இனி வேற வழியே இல்லை, நானே வேலையை முடிச்சிடுறேன்னு கீழ்ப்படிஞ்சிட்டா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட எவ்வளவு தேவ பக்தியா இருக்கணும். மோசே எவ்வளவு பெரிய மனுஷன், ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன். அழைப்புனா எப்படிப்பட்ட அழைப்பு? முடியாது முடியாதுன்னு சொன்னாலும் ஒவ்வொன்றுக்கும் அவனை விட மாட்டார். நான் பார்த்துக்கிறேன், வா வா வா. அப்படி ஒரு மகிமையான ஊழியத்துக்கு அழைத்தாரு. மனைவி உபதேசத்தில் படியாம இருந்திருக்கு, காலம் தாழ்த்தி கொண்டே இருந்திருக்கு. அதான் விஷயம், மனைவிகள் தேவ பக்தியா இருக்கணும். அல்லேலூயா. உலகத்துல ஒருவேளை புருஷனை உயர்த்தி வச்சிருக்கலாம், அந்த இடத்துல எல்லாம் அந்த பேக் போன் மாதிரி மனைவி தான் நிக்கணும். ஆமென். ஊழியத்திலும் அப்படிதான், அந்த ஊழியக்காரர் மகிமையா நிக்கிறாருன்னா பின்னால யார் இருக்கிறா? அந்த மனைவி குணசாலியா இருக்கிறாள். குணசாலியான ஸ்திரீல சொல்லியிருக்குல்ல, அவளுடைய புருஷன் பட்டணத்து மூப்பர் நடுவில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது எப்படி இருக்கிறான்? பேர் பெற்றவனா இருக்கிறான். யாருனால? இந்த குணசாலியான மனைவியினால. அவ இருக்க வேண்டிய நிலையில இருந்து ஒரு தேவ பக்தி உள்ள ஸ்திரீயா இருக்கும் போது அந்த கணவனுக்கு அவ்வளவு பெரிய பலன் வருது, உயர்வு வருது, ஸ்ட்ரென்த் வருது. இது மிக முக்கியம். ஆகவே சகோதரிகளே, நீங்கள் இந்த தேவ பக்தி உள்ள மனைவியா இருக்கும். ஏவாள் என்கிற மனைவி கூட்டையே கலைத்தவள், பழத்துக்கு ஆசைப்பட்டு கடைசியில் புருஷனும் மனைவியும் நிர்வாணிகள் ஆக்கப்பட்டு தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டு எல்லாம் குழப்பத்தையும் உண்டாக்குனது யாரு? தேவ பக்தி இல்லாமல் போச்சே, தேவ பயம் இல்லாமல் போச்சு, எல்லாமே போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். ரெண்டாவதாக, கணவனை மதிக்கின்ற மனைவியா இருக்கணும். ஏற்கனவே சொல்லி முடிச்சிட்டேன், இருந்தாலும் ஸ்பெஷலா உங்களுக்கு கணவனை எப்படி இருக்கணும்? மதிக்கின்ற மனைவி கணவனுக்கு ஆசீர்வாதமானவள். சாராள் கணவனை எப்படி கூடுவாளா? ஆண்டவனே என்று கூடுவாள், என்னை ஆண்டு கொண்டவனே என்று சொல்லி கூப்பிடுவாளாம். அதை பற்றி 1 பேதுரு 3:6 சொல்லியிருக்கு. அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகள், சகோதரிகள், மனைவிகள் புருஷர்களுக்கு எப்பொழுதும் மதிப்பு கொடுங்கள். மீகாள் என்பவள் தன் கணவன் தாவீதை பரிகசித்தாள். அவர் ஆண்டவருக்கு முன்னால தன்னை தாழ்த்தி நடனமாடினதை இவ வந்து ஒரு மாதிரியா பேசினாள். கடைசி வர அவளுக்கு பிள்ளை இல்லை, அவளுக்கு பிள்ளை இல்லை. சங்கடம், மிகுந்த சங்கடமான நிலையிலே ஆகி போனாள். அப்போ கணவனை மதிக்க வேண்டியது மிகவும் அவசியம். அந்த ஆபிரகாமை வயது சென்றாலும் மதித்து கொண்டே இருந்த அந்த மனைவிக்கு 100வது வயதிலே ஒரு பிள்ளை பிறந்தது. தாவீதை மதிக்காமல் பேசின மீகாளுக்கு என்ன ஆகி போச்சு? பிள்ளை இல்லாமல் போச்சு. ஒருவேளை யாராவது புத்திரபாக்கம் இல்லாமல் வருத்தப்படுறவங்க இந்த பாயிண்ட்டையும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. புருஷனை மதிப்பு இல்லாம நீங்க நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா மீகாளுடைய நிலைமை வந்திருக்கிறதோ என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நான் யாரையும் நீ அப்படின்னு குற்றம் சாட்டவில்லை, சில வேளை இதுவும் இருக்கலாமே ஒரு தடையாக. அதற்கு ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தி மன்னிப்பு கேட்டு இரண்டாவது புருஷனிடத்திலும் மன்னிப்பு கேட்கும் பொழுது கர்த்தர் இந்த வாசலை திறப்பார். அல்லேலூயா. எப்பவுமே நம்முடைய தவறு இருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்கணும். அதுலேருந்து நம்ம கிளியர் ஆகும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக எந்த தடைகளையும் தகர்த்து போட வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். கணவனை மதிக்கின்ற மனைவி. அடுத்து பாருங்கள், தீமையை அகற்றும் மனைவி கணவனுக்கு ஆசீர்வாதமான மனைவி. தீமையை அகற்றும் மனைவி கணவனுக்கு ஆசீர்வாதமான மனைவி. எஸ்தர் என்கிற மனைவி அகாஸ்வேரு கிடைத்தது ஒரு பெரிய பாக்கியம். அவனுடைய ஆட்சியையும் அவனுடைய வாழ்க்கையும் தீமையாக்கி கொண்டிருந்தவன் ஆமான். அந்த ஆமானை இந்த புத்தியுள்ள எஸ்தர்
அழகா அவனை விட்டு விலக்கினாள். தீமையை கணவனை விட்டு என்ன செய்தாள்? விலக்கினாள். அதுக்கு பிறகு அவனுடைய ராஜ்யபாரம் மகிமையா இருந்தது. அல்லேலூயா. எஸ்தர் அவனுக்கு கிடைத்தது உண்மையிலே ஒரு பெரிய பாக்கியம். ரொம்ப விவேகம் உள்ள ஸ்திரீ, பரிசுத்த ஸ்திரீ, அவள் ஜெபிக்கிற உபவாசிக்கிற நல்ல ஸ்திரீ. அவ என்ன பண்ணா பாருங்கள், தீமை அகற்றுவதற்கு அவள் எடுத்த முயற்சிகள், முதல்ல 3 நாட்கள் தாதிமாரோடு அரண்மனைக்குள் என்ன பண்ணா? ஜோம் பண்ணா, உபவாசித்து ஜபம் பண்ணினாள். நம்ம யாரும்னா அப்படியா, என் ஜனத்துக்கு பிரச்சனை வந்துட்டா என் புருஷன்ட்ட உடனே ஓடி போனோம், அப்படித்தானே மனைவிமார் செய்யறது வழக்கம். இவ வந்து அப்படியெல்லாம் செய்யல, அதுக்குரிய ஆயத்தங்களை செய்து கொண்டாள். தன் புருஷன் யாருன்னு அவளுக்கு தெரியும். அவன் எவ்வளவு பெரிய ஒரு மகாராஜாவா உட்கார்ந்து இருக்கிறான். அவன் வந்து இந்த மாதிரிப்பட்ட தேவனை பற்றின அறிவுகள் இவ கொஞ்சம் சொல்லி கொடுத்துருப்பா, மற்றபடி ரொம்ப அவனுக்கு கிடையாதுன்னு தெரியும். இந்த ஆமானுக்கிட்ட அவன் எவ்வளவு தோஸ்தா இருக்கான்னு தெரியும். அப்ப இதெல்லாம் வச்சு நாம் இந்த தீமையை அகற்றணும்னா சும்மா போய் எங்க கேட்டீங்களோ இப்படியா இருக்கிய அப்படி போனா கதை குழம்பி போகும். நீங்க எல்லாம் ஒரு காரியம் தெரியாம அவனை கூட வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்களே அப்படி சொன்னாலும் வித்தியாசமா போயிடும். அவ ரொம்ப விவேகம் உள்ளவள். அல்லேலூயா. முதல்ல ஆண்டவருடைய கிருபையை வாங்கிக்கிடுவோம், அதுக்கப்புறம் இந்த ஆள்கிட்ட போய் என்ன செய்வோம்? புருஷன்ட்ட, சொந்த புருஷன்தான், எந்த மகாராஜாவா இருந்தாலும் சொந்த புருஷன் தான். எஸ்தர் மேல அவ்வளவு அன்பு வச்சிருந்தான், ஆனாலும் அவ தேவனுடைய தயவை கேட்டு, ஐயா தேவனே என் புருஷன்ட்ட போய் பேச போறேன், அவருக்கு இது புரியணும், அவர் எப்படியா இந்த தீமையை தன்னை விட்டு என்ன செய்யணும், அகற்றணும், எங்களுக்கும் யூதர்களுக்கே ஆபத்தா முடிய போதே என்று 3 நாட்கள் உபவாசித்தாள். அவளுக்கு சப்போர்ட், உபவாசம் மொர்தெகாய் ரெடி பண்றாரு, தேசம் எங்கிலும் உபவாசம், பட்டணம் எங்கிலும் உபவாசம், பயங்கர ஒரு பிரேயர். 3 நாட்கள் முடிந்த பிறகு எனக்கு இது என்ன, அகஸ்வரை பற்றி இன்னொரு விஷயமும் தெரியும் அவளுக்கு. இதுக்கு முன்னால இருந்த வஸ்தி என்ன பண்ணி போட்டான், திடீர்னு தள்ளி விட்டான். இவ்வளவு தள்ளி விடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், என்ன நடக்குமோ தெரியல. இருந்தாலும் நான் கர்த்தருக்கு முன்பாக என் ஜனத்துக்காக இப்ப என்ன செய்ய போறேன், என் புருஷன்ட்ட பேச போறேன் போகிறாள். அங்கே அவளுக்கு ஒரு கிருபையின் செங்கோல் நீட்டப்பட்டது. அல்லேலூயா. அந்த செங்கோல் நீட்டப்படாவிட்டா கழுத்து வெட்டப்பட்டுரும். அழைக்கப்படாமல் ராஜாவுடைய அரண்மனைக்குள்ள என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. மனைவி இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, அது அவனுடைய அரண்மனை சட்டம். இவ அந்த சட்டத்தை மீறி என்ன பண்ணிட்டா, உள்ள போயிட்டா. நல்ல வேளை செங்கோல் எடுத்து காட்டினாரு, இல்லைன்னா மற்றவன் பட்டயத்தை எடுத்துருவான். பக்கத்துல நிக்கக்கூடிய யாரு, போர் வீரன், பட்டயத்தை தூக்கிடுவான். அதனால இவர் செங்கோலை காட்டினார், செங்கோலின் நுனிய தொட்டாள். பேசினது என்ன பேசினா, இவ்வளவு தூரம் வாழ்க்கையே ரிஸ்க் எடுத்து போயிட்டு பாருங்க இந்த ஆமான் ஒருத்தன் இருக்கானே, அப்படி தொடங்கல. ராஜா நான் வச்சிருக்கிற விருந்துக்கு வரணும், ராஜா ஐஸ் வச்ச மாதிரி ஆயிட்டாரு. இப்படி வாழ்க்கையை ரிஸ்க் எடுத்து கோர்ட்டுக்குள்ள வந்து வந்து என்ன கேட்கிறா, விருந்து. அந்த ஆமான் ஐயாவையும் கூட கூட்டிட்டு வந்துருங்க. ஓ, ராஜாவுக்கு பெரிய சந்தோஷம். நம்ம லைன்லே தான் நம்ம மனைவியும் இருக்கிறா. நம்ம உள்ளம் எப்படி ஆமான மதிக்குதோ அப்படியே நம்ம மனைவியும் என்ன செய்யறா, என் மனைவியும். அப்படி ராஜா ஒரு வகையில் அவர் கையில் எடுத்துட்டார் ராஜாவை. இந்த விவேகமெல்லாம் எங்கேருந்து கிடச்சிது, உங்களுக்கு இருக்கா, உங்களுக்கு இருக்கான்னு கேட்குறேன். உபவாசிக்கிறவர்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. ஒழுங்காக ஜோம் பண்ணுற தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்கும். பைபிள் ஒழுங்காக படிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்கும், கிடைக்கணும். அப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கணும். அல்லேலூயா. ரொம்ப அழகா ஒரு விருந்து கொடுத்தா அடுத்த விருந்து களைப்பு. என்ன பொறுமை, என்ன விவேகம், என்ன ஞானம். அடுத்த விருந்து அதை சாப்பிட்டு முடியும் பொழுது குட்டு வெளியாயிற்று. அப்புறம் அழகா கரெக்டா சொல்லிட்டாரு, இவன் தான் ஐயா அந்த ஆளு. அதோடு அவனுக்கு சாப்டர் க்ளோஸ். தீமையை தன் புருஷனை விட்டு அகற்றினாள், தீமையை தன் அரண்மனையாகிய வீட்டை விட்டு அகற்றினாள், தீமையை தன் நாட்டை விட்டு ராஜபார ஸ்தலத்தை விட்டே என்ன பண்ணிட்டா, மொத்தமா மாற்றி விட்டு விட்டா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தீமையை அகற்றி போடுகிற மனைவி தன் கணவனுக்கு ஒரு ஆசீர்வாதமான மனைவி. அல்லேலூயா. சில கணவன்மார் சில காரியத்தில் கட்டப்பட்டு இருக்கிறார். எதுல எதுல கட்டப்பட்டு இருக்கிறாள் உங்களுக்கு தான் தெரியும். எவ்வளவு சொல்லி பார்த்தாச்சு கேட்கறது இல்லை. சபையில வந்தா நல்ல பிள்ளை, பரிசுத்தவான், நீதிமான், ஆனா ஒரு கட்டுக்குள்ளே இருக்கிறார். அந்த கட்டிலிருந்து விடுதலையாக்கப்பட எஸ்தரை போல மனைவி செயல்படணும். அல்லேலூயா. ஆனா நிறைய மனைவிமார்
புத்தி இல்லாம ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு சொல்ல வேண்டாத ஆள்கிட்ட போய் சொல்லி எதையும் ஒரு குழப்பத்தை உண்டு பண்றது நாம் சாதாரணமா பாக்குறோம். தயவு செய்து ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள் விவேகமா இருங்க, ஞானமா இருங்க. கர்த்தர் உங்களுக்காய் கிரியை செய்ய வல்லவர். குடும்பத்தை விட்டு தீமை அகற்றணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தீமைகளை அகற்றுவதற்காக விவேகமாக செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கு. இன்னொரு மனைவி எப்படிப்பட்ட மனைவின்னா, ஏசபேல்னு ஒரு மனைவி இருந்தா. யாருடைய மனைவி? ஆகாப் ராஜாவுடைய மனைவி. அவ தீமைய உண்டாக்குற மனைவி. எஸ்தர் தீமையை ராஜாவை விட்டு அகற்றின மனைவி, ஆனா ஏசபேல் தீமைய வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய மனைவி. ரொம்ப பரிதாபம். அந்த நாபாலுடைய நீதிமானுடைய இரத்தத்தை சிந்தி எத்தனை தீமைகளை செய்து தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொலை செய்து அவ்வளவு இரத்த பொழியும் தன் தலையின் மேல், தன் குடும்பத்தின் தலையின் மேல் ஆக்கி வைத்து கடைசியில பரிதாபமாய் செத்து போனாள். ஆமென். அப்போ தீமைய வருத்தக்கூடாது. எப்பவுமே ஒரு தேவ பயத்தோடும் கணவனை மதிக்கின்ற ஒரு தன்மையோடும் தீமையை அகற்றுகின்ற ஒரு உறுதிப்பாட்டோடும் மனைவிகள் இருந்தாக வேண்டும். தீமைக்கு துணை போக கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏவாள் தப்பு செய்தா ஆதாம் துணை போனார். ரெண்டு பேரும் சேர்ந்துதான் தோட்டத்தை விட்டு வெளியே போனார். அனனியா கொஞ்சத்தை வஞ்சித்து வச்சிருவோன்னு சொன்னார். மனைவி கூட சேர்ந்து ஒத்துழைச்சா ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டார். அப்போ தீமைக்கு துணை போக கூடாது. இப்ப ஆதாம் என்ன செஞ்சிருக்கணும்? எம்மா பழத்தை சாப்பிட்டுட்டியா? ஆண்டவர் நம்மகிட்ட தனியாக சொல்லிட்டு போனாரே சாப்பிடக்கூடாதுன்னு. சரி இரு, எதுக்கும் ஆண்டவர் வரட்டு, நான் பேசுகிறேன் என்று சொல்லி ஒரு மீடியேட்டர் ரோல் அவன் எடுத்திருக்கணும். அதில் அந்த மத்தியஸ்தராக அவன் நின்றுருக்கணும். நின்று இருந்தால் எவ்வளோ அழகாக இருந்திருக்கும். ஆண்டவர் வந்தோன்னா அவன் தைரியமாக போகலாம். ஆண்டவரே அப்பா மனைவி இப்படி பண்ணிட்டா, கொஞ்சம் இரக்கம் பண்ணுங்க, இதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க, எங்களை காப்பாற்றுங்க. அப்படி அவன் போயிருந்தான்னா சரித்திரமே எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்? அவளுக்கு கூட ஒத்து போயாச்சு, தீமைக்கு ஒத்து பாடியாச்சு. அங்கதான் பிரச்சனை வந்தது. அனன்யா சப்பீரால் நல்ல ஒருமனம், இது போல ஒருமனதை நீங்க பார்க்க முடியாது. ஆனா தப்பான காரியத்துக்காக ஒருமனம், ரெண்டு பேரும் சேர்ந்து அழிந்து போனார்கள். ஆகவே இதுல கவனமா இருக்கணும். கணவன் மனைவி நல்ல, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்துட்டு கர்த்தரை விட்டுறக்கூடாது. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்துட்டு கர்த்தருடைய சத்தியத்தை விட்டு விலகி போறதுக்கு ஒருமனப்பட்டுறக்கூடாது. அது ஆபத்துல தான் முடியும். அந்த விஷயத்துல தான் எஸ்தரை போல விவேகமா இருந்து அந்த மனைவியானவள் அந்த புருஷனை லைன்ல கொண்டு வரணும். அல்லேலூயா. ஒரு சகோதரி சொன்னார்கள், நான் ஞானஸ்தானம் எடுத்தனால என் புருஷன்ட்ட சில வருஷங்களாக பேசல, ஆனா நான் ஜெபித்துட்டே இருந்தேன், இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு, இனி சீக்கிரம் வருவார். அல்லேலூயா. கேட்க சந்தோஷமா இருந்தது. அப்போ நீங்க புத்தியுள்ள ஸ்திரீயாய், குணசாலியான ஸ்திரீயாய், நான் இப்போ சொன்னது போல நல்ல காரியங்களை செஞ்சீங்கன்னா தீமையை நீங்கள் அகற்றுவீர்கள், நன்மை உண்டாகும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலையிலே நீங்கள் இருக்க வேண்டும். அடுத்தது, உடன் உழைக்கும் மனைவி கணவனுக்கு ஆசீர்வாதமான மனைவி. உடன் உழைக்கும் மனைவி, இது ஆக்கில்லா பிரிஸ்கில்லா. அந்த பிரிஸ்கில்லாளை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மூன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம், அவள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாயிருந்தார்கள். அவரை 18 வசனத்தில் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 18:3 தொழிலாளிகளாக இருந்தாங்க. அப்போஸ்தலர் 18:18 ரெண்டு பேரும் பவுலுடனே கூட போனார்கள், எபேசுவுக்கு போனார்கள். அப்புறம் ரோமர் 16:3 பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலை ஆட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறார். அதிலும் அவர்கள் ஒன்றாய் இருந்தார்கள், உழைத்தார்கள். 1 Corinthians 16:19 சொல்றாரு, ஆக்கில்லாவையும் பிரிஸ்கில்லாளையும், ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடு கூட உங்களை என்ன செய்கிறார்கள்? வாழ்த்துகிறார்கள். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இவங்க ரெண்டு பேரும் கூட உடன் சேர்ந்து உழைக்கிற ஒரு பாக்கியம். தொழில், கூடாரம் செய்கிற தொழில், அதுலேயும் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க? கூடார தொழில் செய்தார்கள். அடுத்தது, ஒரு மிஷினரி பயணம் போகும்போது சேர்ந்து போனார்கள். பவுலும் சொல்றார், இவங்க ரெண்டு பேரும் என்னுடைய உடன் வேலையாட்கள். எல்லாத்துலேயும் அவங்க ஒன்னா நிக்கிறத பார்க்கிறோம், உடன் உழைக்கிறதை பார்க்கிறோம். எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா உடன் உழைக்கின்ற வாய்ப்பு கிடைத்தால் அது மிகவும் நல்லது, மிகவும் நல்லது.
ஒரு கணவன் வியாபாரம் செய்கிறார், மனைவி அதிலே ஒரு பங்களிப்பு. ஒரு கணவன் சொந்த தொழில் செய்கிறார், அதிலே மனைவிக்கு ஒரு பங்களிப்பு. இது இருக்கும் என்றால் ரெண்டு பேருமே அதில் உள்ள காரியங்கள் அத்தனையும் புரிந்து கொள்ளலாம், ஒருமனப்படலாம், ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோம் பண்ணலாம், ரெண்டு பேரும் சேர்ந்து ஆலோசிக்கலாம், நல்ல கருத்துக்கள் வரும். இது ரொம்ப ஒரு பிரயோஜனமான ஒரு காரியமாக காணப்படும். அல்லேலூயா. ஒருவேளை அப்படி போய் உழைக்கக்கூடிய இடம் இல்லை, ஆபீஸ்ல போய் வேலை பார்க்கிறாரு, அங்க போய் கூட உட்கார முடியாது. அப்படிப்பட்ட இதா இருந்தாலும் ரெண்டு பேரும் பகிர்ந்து கொள்ளுகிறதுனாலே, கணவன் சாயங்காலம் வீட்டுக்கு வந்த பிறகு ஆபீஸ்ல நடந்தது, வேலை ஸ்தலத்துல நடந்தது, தொழில நடந்த முக்கியமானது எல்லாம் மனைவிட்ட சொல்லணும். மனைவி வேலைக்கு போயிட்டு வந்தா அங்க கணவன் கிட்ட அங்க நடந்த எல்லா காரியங்களை சொல்லணும். டெய்லி அந்த 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 இது இருக்கணும், பகிர்ந்து கொள்ளுதல் இருக்கணும். மனைவி வீட்டிலே இருக்கிறீங்க, கணவன் வேலைக்கு போயிட்டு வர்றார், அப்படின்னா கணவன் வேலை ஸ்தலத்தில் உள்ள முக்கிய விவரத்தை சொல்லணும், மனைவி வீட்டில் உள்ள விவரங்கள் எல்லாம் சொல்லணும். இப்படி இந்த ஷேரிங் டெய்லி நீங்க சாப்பிடும் பொழுது கொஞ்சம் நேரம் எடுத்து பேசி அப்படி நீங்கள் ஜெபித்து செல்வீர்கள் என்றால் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு யார் என்ன ஆலோசனை தந்தாலும் மனைவி தருகிற ஆலோசனை பல வேளை ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுறீங்க? ஆமென். என் மனைவிக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படி சொல்லக்கூடாது. நிறைய பேர் அப்படின்னு சொல்லலாம், அவளுக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது சார், நீங்க ஏன் சார் சொல்லல? அவளுக்கு தெரியாது சார்னா நீங்க சொன்னா தானே சார் தெரியும், சொல்றதே கிடையாது, எல்லாம் தனக்குள்ள அடைச்சு வச்சுக்கிறது. அது உங்களுக்கு கேடு. கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா அவர்களுக்கு ஒருவேளை உங்களை மாதிரி இந்த டெக்னிக்கல் விஷயம் தெரியாது, ஆனால் கொஞ்சம் சில அவங்க உங்களுக்காக ஜோம் பண்ணுறதுனால, உங்களோட அந்த ஒத்த ஆவியில் நிற்கிறதுனால சில விஷயங்களை பேசுவார்கள். அதில் நிறைய காரியம் உங்களுக்கு தேவையானது கிடைக்கும். அல்லேலூயா. உள்ள உங்கள் தொழிலுக்கோ உங்கள் வேலைக்கோ உள்ள அந்த டெக்னிக்கல் பிரெயின் இல்லாட்டாலும் அதில் நிறைய விஷயங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இன்னொன்று, நீங்கள் நல்லா சொன்னா தான் அவங்களும் பொறுப்பாக ஜபிக்க முடியும். இந்த ஜபம் இன்னொரு ஆள் உங்களுக்கு தர முடியாது, உங்கள் மனைவி உங்கள் கணவன் தான் தர முடியும். அல்லேலூயா. ஸோ கணவனும் மனைவியும் தங்கள் தங்கள் காரியங்களை ஒன்றாய் பகிர்ந்து கொண்டு ஒருவேளை ரெண்டு இடத்துல வேலை பார்த்தாலும் ஒரே இருதயத்தோடு நீங்கள் முன் செல்லுகிறீர்கள். அல்லேலூயா. ஒரு ஆள் வீட்டில் இருக்கு, ஒரு ஆள் வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் ரெண்டு பேருடைய சூழ்நிலை ரெண்டு பேருக்கு நல்லாவே தெரியும். ரெண்டு பேரும் ஒரே இருதயத்தோடு என்ன பண்ணுறீங்க, முன்ன போறீங்க, அது ஒரு பெரிய பலன். அல்லேலூயா. பிரசங்கிகளின் புஸ்தகத்தில் சொல்லி இருக்குல்ல, ஒண்டியா இருக்கிறதை பார்க்கிலும். ஆமா. அப்போ அது அது ரொம்ப உண்மை. ரெண்டு பேர் அதுக்கு தான் ஆண்டவர் இணைச்சு வச்சிருக்கிறார். நீங்க அதுக்கு பிறகு உங்க பாரத்தை தனியா சுமந்து இவங்க பாரத்தை தனியா சுமந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அக்கில்லா பிரிஸ்கில்லா போல ரெண்டு பேரும் ஒன்றாக ஒன்றாக. அல்லேலூயா. ஊழிய பாதையும் அப்படித்தான். ஊழியத்தில் நடந்ததெல்லாம் புருஷன் மனைவிட்டு சொல்லணும், மனைவி புருஷன் சொல்லணும், ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோம் பண்ணி சேர்ந்து போகும் பொழுது அந்த ஒரு மனதின் ஆவி அந்த சபையை மிகவும் வளர பண்ணும். அல்லேலூயா. எல்லாருக்குமே இது மிக முக்கியமான ஒரு விஷயம். உடன் உழைக்கிறவர்களாக ஒருவருக்கொருவர் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடைசியாக மனைவி எப்படி இருக்கும்னு சொன்னேன், உடன் உழைக்கிறவர்களாக காணப்படணும். டைம் போனதுனால ஒன்றிரண்டு ஆலோசனைகள் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமா சொல்லி நாம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், ஒரு பிள்ளை என்று சொல்லும் பொழுது பெற்றோருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, வாலிபு பிள்ளைகள் அல்லது கல்யாணமான பிறகும் உங்க பெற்றோர் உயிரோடு இருக்கிறார்கள், அந்த காலம் அளவும் கொஞ்சம் பெற்றோருக்கு நீங்க வந்து ஆசீர்வாதங்களா இருக்கணும். ஏன்னா அவங்க உங்களை பெற்றெடுத்து வளர்த்தி ஆளாக்க தேவனால் பயன்படுத்தப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோசேப்பை குறித்து படிக்கிறோம், அவன் தன் தகப்பனுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தான். சின்ன வயசுலே அண்ணன்மாருடைய வழிகள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் பொழுது அந்த யோசேப்பு தன் தகப்பனாய் யாக்கோபிடத்தில் வந்து அண்ணன்மார் செய்கிறதெல்லாம் கரெக்டா ரிப்போர்ட் பண்ணி கொண்டே இருப்பார். ஆனாலும் தகப்பனுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருந்தான். களத்துல என்ன நடக்குங்கிற தகவல் கரெக்டா தகப்பனுக்கு கொடுப்பான். தகப்பன் அந்த பிள்ளைகளை அவர் திருத்த வழிகாட்ட அவருக்கு உதவியாக அவன் காணப்பட்டான். பிறகு நமக்கு தெரியும், அவன் வளர்ந்து பெரிதாகி அந்த எகிப்திலே பெரியவனாய் இருக்கும் பொழுது இந்த தகப்பனையும் தகப்பனுக்காக அந்த முழு குடும்பத்தையும் எகிப்திலே வரவழைத்து அங்கே வைத்து அவர்களை பராமரித்தான். அல்லேலூயா. அப்போ அந்த பெற்ற தகப்பனை எவ்வளவு கனம் பண்ணினான் பாருங்கள்.
யாக்கோபை அவன் அழைத்து கொண்டு எகிப்தில கொண்டு போய் பார்வோனுக்கு முன்னாடி நிறுத்தி வைக்கிறான். பார்வோனை இந்த தகப்பன் ஆசீர்வதிக்கிறார். அந்த அளவுக்கு இந்த மகன் அந்த தகப்பனை கனம் பண்ணி வைத்தான். அல்லேலூயா. இதெல்லாம் சின்ன பிள்ளைகளும் அப்படிதான், பெற்றோரை மிகவும் கனம் பண்ணி பெற்றோருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ஒரு நாளும் அவங்களுக்கு மனநோவா இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். யோசேப்பு நல்லா உயர்த்தி வைத்தான். இதை சொல்லும் பொழுதெல்லாம் எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வரும். அமெரிக்க தேசத்திலே இந்த ஊரில் இருக்கிற பெற்றோர் வந்து அவங்களுக்கு 6 மாசம் விசா கொடுப்பாங்க. அதனால் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா பெற்றோரை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போய் 6 மந்த்ஸ் அங்கே வச்சுருப்பாங்க. நான் ஒருக்கா போயிருக்கும் பொழுது ஒரு வீட்டில் வீட்டு கூட்டம், எல்லாரும் உட்கார்ந்து அப்படியே ஒருத்தராக வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு குடும்பம் வந்தாங்க. அவங்க வயதான அப்பா அம்மாவை இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க, கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு அந்த மகன் வந்து அந்த வீட்டுக்காரர் சொல்கிறான், கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பார், இல்லாத கொஞ்சம் கன்றி அப்படி இப்படி இருப்பார்கள், இது தேவையா உனக்கு? அவங்க இந்தியாவிலேருந்து கிராமத்துலேருந்து வந்தாங்கன்னு எல்லாரும் தெரியுமே. அவங்க இவன் பெரிய மதிப்பான், அவங்களுக்கு மதிப்பாக பழக தெரியாதான். அதை முன்கூட்டியே என்ன செய்கிறாராம், வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி வைக்கிறாராம். அவர் சொன்ன எனக்கு காதில் கேட்டு ரொம்ப சங்கடம் வந்து, இதை விட நீ கூட்டிகிட்டு வராமல் இருந்திருக்கலாமேப்பா. பாருங்க, அவங்க யாராக இருக்கட்டுமே, அப்போ ஒரு மேப்பனாகிய தவப்பன் அந்த யாக்கோவு. இவரை கொண்டு ராஜாவுக்கு முன்னால் விட்டால் இவர் என்ன செய்வாரோ தெரியலையே, இவரே ஆடு மேய்ப்பர் இல்லையா, அப்படி யோசேப்பு நினச்சிருக்கலாமே. அப்படியெல்லாம் நினைக்கல. என்னை பெற்ற தகப்பன், நான் கொண்டு வந்து அவரை பராமரிப்பேன். என்னுடைய ஆண்டவர் என்ன உயர்த்தி வச்ச மேன்மேலும் அவரை நான் என்ன செய்வேன், கனப்படுத்துவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கிற பிள்ளைகள்லாம் நல்லா கேட்டுக்குங்க. இவ்வளோ நேரம் உள்ள கேட்காம இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இப்போ உள்ளதை என்ன செய்துக்கிடுங்க, நல்லா கேட்டுக்க. அப்பா அம்மா மிக மதிப்பாக வச்சுருக்கணும். சின்ன வயசுலேருந்தே மதிப்போடு இருக்கணும். அப்சலோம்னு ஒருத்தன் இருந்தான், தகப்பனை கண்ணீர் விட வைத்தவன், தகப்பனை கஷ்டப்படுத்தினவன், தகப்பன்ட்டு எல்லாத்தையுமே பிடுங்கணும்னு நினச்சவன், அவன் வாழல்ல, அழிந்தே போனான். அல்லேலூயா. ஒருத்தருக்கும் இந்த மாதிரி புத்தி என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் வரக்கூடாது. தகப்பன்ட்டு பிடுங்கிறது, வாலிபத்தில் வந்தோடனே எனக்கு கதை வாங்கி கொடுக்குறீங்களா இல்லை தூக்கில் தொங்கிடட்டுமா, இப்போ அப்படிதான் எல்லாம் மிரட்டி உருட்டி எல்லாம் வாங்கி. அவர் தூக்கில் தொங்கிடக்கூடாதுன்னு பயந்து 150 cc வாங்கி கொடுத்தா இவன் அங்கே போய் முட்டி மோதி கிடக்கான். என்ன பயங்கரங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் பிடுங்கணும், அழிக்கணும், நான் சுயமாக என்னுடைய இஷ்டத்தை நிறைவேற்ற. நீ போ, நல்ல படி, நல்ல சொந்தமாக சம்பாதி, நீ 10 பைக் வாங்கி வச்சுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. எதுக்கு இந்த மாதிரி வீட்டில் சண்டைக்கு நிற்கிற? பிள்ளைகள் உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எந்த ஐட்டத்துக்காக சண்டை போடுவீங்கன்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்கள் அப்பா அம்மாவை கனம் பண்ணி அவர்களும் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பளம் வாங்கி அது சம்பளத்தை வச்சு எல்லாம் அழகாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீ பாட்டுக்கு பிடுங்காத, நீ பாட்டுக்கு இழுக்காத, நீ பாட்டு கஷ்டப்படுத்தாத, கேளு, உனக்கு உரிமை இருக்கு. உங்க அப்பா அம்மாட்ட கேட்க உனக்கு உரிமை இருக்கு. ஆனா அவங்க சொல்ற பதில நீ கேட்டு அதன்படி நட, அது உனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீ நல்லா நினைக்கணும், எங்க அப்பாட்ட நான் இது வாங்கி தர கேட்டேன், அவங்களால முடியல. அப்ப கோபப்படக்கூடாது. நான் ஒரு நாள் வளர்ந்து எங்க அப்பாவுக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பேன். அது நல்ல புத்தி. அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு அந்த மாதிரிதான் வரணும். நீ விரும்பினது வீட்டில் நடக்கல, அது உனக்கு கிடைக்கல, இது உனக்கு கிடைக்கலன்னா எரிச்சல் கொள்ளக்கூடாது. உள்ளத்தில் தகப்பனை மதிக்காம தாயை மதிக்காம மாறக்கூடாது. நீ உள்ள குடும்பத்தின் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு, நான் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு வந்து எங்க அப்பா அம்மாவை நல்லா வச்சிருப்பேன்னு நான், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யோசேப்புக்கு அதுதான் உள்ளம். அப்சலோமுக்கு தவறான உள்ளம். ஆகையினாலே பிள்ளைகள் எப்பொழுதும் பெற்றோருக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாகவே காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெற்றோருக்கு எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாக நீ இருக்க வேண்டும். தாவீது என்ன பண்ணினார்? தாவீது அவருக்கு ஊருக்குள்ள இருக்க முடியல. சவுலுக்கு பயந்து நாட்டை விட்டு வெளியேறுகிறார். அப்போ அவங்க அப்பா ஈசாய்க்கும் தாயாருக்கும் கூட பாதுகாவல் இல்லை. அவருக்கு 8 பிள்ளைகள், இந்த 7 பிள்ளைகளும் உள்ளதான் இருக்கிறார். 8வதானவனாகிய தாவீது நிமித்தம்
அது தாப்புனக்கும் தாய்க்கும் நிம்மதி இல்ல. ஏன் இவன் செய்து தப்புனால இல்ல, ராஜா இவன் மேல கோபமா இருக்கிறதுனால. இவன் இப்ப யோசிக்க, நான் கொஞ்ச நாள் ஓடிடுவோம், நம்ம காட்டுல போய் வாழுவோம், அப்பதான் உயிர் தப்போம். அப்ப பெற்றோரை கொண்டு போய் அந்நிய ராஜாவிடத்துல போய் கேட்கறான், ஐயா எனக்கு ஒரு நல்ல வழி திறக்கிற வரைக்கும் என் அப்பாவையும் அம்மாவையும் உங்ககிட்ட வச்சு என்ன பண்ணிக்கிடுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க ஐயா என்று சொல்லி. அப்போ தானே உயிர் தப்பி ஓடுகிற நேரத்திலும் தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் ஒரு அடைக்கலம் உண்டாக்கி விட்டு தான் என்ன செய்தான், போனான். ஹல்லேலூயா. இன்னைக்கு சில பிள்ளைகள் உங்களுக்கு நல்ல வாழ்வு வந்துருச்சு, குடும்பம் ஆயிடுச்சு, சம்பளம் வந்தாச்சு, ஊர்ல இருக்கிற உங்க தகப்பன் தாயுடைய நிலைமை என்ன, அவங்களுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்தீங்களா, வயசான காலத்துல அவங்களுடைய தேவைகளுக்குள்ள காரியங்களை வாங்கி கொடுக்கறீங்களா, அதை பற்றி உங்களுக்கு சிந்தனை போகுதா, யோசித்து பாருங்க. தகப்பன் தாயிட்ட சிலருக்கு கோபம், சிலருக்கு சில காரியத்துல வருத்தம், அதெல்லாம் நீங்க நீக்கி வச்சிருங்க. அவங்க இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்க போறாங்க, அவ்வளவு காலமும் நன்மை செய்யுங்க, அது ஆசீர்வாதம். அல்லேலூயா. நிச்சயமாக ஒரு தாவீதின் உள்ளம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அவள் நல்லா இருக்கிறாங்களா, பாதுகாப்பா இருக்காங்களா, சுகமா இருக்காங்களா. எல்லாத்துக்கும் மேல நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், போன் பண்ணி என்ன செய்யுங்க, பேசுங்க. இன்னைக்கு ஊர்ல பார்த்தா நிறைய தாய் தகப்பன்மார் தனிமாயிட்டார். ஏன்னா எல்லா பிள்ளைகளும் பட்டணங்கள்ல வேலைக்கு வந்தாச்சு, வெளிநாட்டுக்கு போயாச்சு. அப்படி போகும் பொழுது நிறைய குடும்பங்கள் தாய் தகப்பன் தாத்தா பாட்டி தனிய, சிலது தாத்தா மட்டும் பாட்டி மட்டும், ரொம்ப சங்கடம். அப்படி இருக்கும் பொழுது வெளியே நீங்க இருக்கிறீங்க, உங்க பெற்றோர் ஊர்ல இருக்காங்கன்னா டெய்லி ஒரு 10 நிமிஷம் அதுக்காக ஒதுக்கணும், காத்துக்கிட்டே இருப்பார்கள். இந்த டைம் என் பிள்ளை கூப்பிடுவா, என் மகன் கூடுவான், என் மருமகா கூடுவா என்று சொல்லி கூப்பிடது காத்துக்கொண்டே இருப்பார்கள். அந்த நேரம் கரெக்டா கூப்பிட்டா அவளுக்கு பெரிய சந்தோஷம். அவளை விசாரியுங்கள், ஒரு சின்ன ஜபமும் கூட பண்ணுங்க, அது இன்னும் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. உங்களுடைய முக்கிய காரியத்துக்கு அவங்கள, அப்பா எனக்கா இந்த காரியத்தை ஒரு ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க, அவள் சந்தோஷமா இருப்பார்கள். இந்த பழக்கத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை பெற்று வளர்க்க அவள் எத்தனை பாடுபட்டார்கள், சின்ன வயசுல உங்கள் நிமித்தம் அவள் எத்தனை தூக்கம் இல்லாத இரவுகளை சந்தித்தார்கள், உங்களுக்கு வியாதியா இருந்தால் அவள் எத்தனை வேதனைப்பட்டார்கள், உங்களை படிக்க வைக்க எவ்வளவு பணப்பிரச்சனையிலே சிக்கி தவித்தார்கள், எத்தனை எத்தனை காரியங்கள் செய்துதான் உங்களை வளர்த்து இன்றைக்கு ஆண்டவுடைய கிருபையினாலே இந்த நிலையிலே நீங்கள் இருக்கின்றீர்கள். இந்த நிலையில இருக்கும் பொழுது தகப்பனை தாயை நீங்கள் அடைக்கலமற்றவர்களாய் வைக்க கூடாது, நீங்கள் பராமரிப்பற்றவர்களாய் வைக்க கூடாது. கண்டிப்பாக இந்த காரியங்களை நீங்கள் யோசியுங்கள். யாருக்காக கர்த்தர் பேசுகிறாரோ அந்த நபர்கள் கண்டிப்பாக இன்றைக்கே சிந்திக்கணும், உங்கள் பெற்றோருக்கான காரியங்களை செய்யுங்கள். அல்லேலூயா. இவைகளினால் கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்கள், தன் மாமனாருக்கு ஆசீர்வாதமா இருந்த ஒரு மருமகன் யார், யாக்கோபு. யாக்கோபு பாருங்க, 20 வருடங்கள் மாமனார் வீட்டில் இருந்தாரு. மாமனாரே வாய் திறந்து சொன்னார், நீ வருவதற்கு முன்பு எனக்கு இருந்தது கொஞ்சம், நீ வந்த பிறகு எனக்கு இருக்கிறது அதிகம்னு சொல்லி சொன்னார். சொல்லிட்டு பிறகு ரொம்ப அதிகானோன்னு பிரச்சனையும் பண்ணாரு, அது வேற விஷயம். ஆனா நிச்சயமா இந்த யாக்கோபு அந்த மாமாவுக்கு எப்படிதான் இருந்தாரு, உண்மை உள்ளவராக இருந்தார், நல்லா இருந்தார். அல்லேலூயா. சோ எப்பொழுதுமே நம்ம வந்து மாமா மாமி என்பவர்களை நம்முடைய இரண்டாவது பெற்றோர் என்றுதான் கருத வேண்டும். ஆமே. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, உங்களுக்கு ரெண்டு பெற்றோர். இத நீங்க எல்லா கணவன் மனைவியும் மனசுல பதித்து கொள்ளணும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புருஷனை தந்திருக்கிறாரு, அந்த புருஷன் உலகத்துல வர்றதுக்கும் உருவாகி இவ்வளவு தூரம் வர்றதுக்கும் காரணம் அவங்க ரெண்டு பேரும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மனைவியை தந்திருக்கிறாரு, அவளை பெற்றெடுத்து வளர்த்தி இவ்வளவு தூரம் கொண்டு வந்து உங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையா தர்றதுக்கு ஆண்டவருக்கு பிறகு காரணம் அந்த உங்க மாமா மாமி. அப்ப அவங்கள மதிக்கணும், பெற்றோரை போல அவங்கள நேசிக்கணும். பெற்றோருடைய ஸ்தானத்துல தான் ரெண்டு பெற்றோர்னு சொன்னேன். ரெண்டு பேருக்கும் நீங்க உதவி செய்யணும். ரெண்டு பேருக்கும் உதவி செய்யும் பொழுது ஒரு மனமா செய்யுங்க, ஒரு மனமா செய்யுங்க. இப்போ எல்லாம் கரெக்டா இந்த அறுத்து தீர்த்து நியாயம் செய்வதுன்னு சொல்லுவார்கள், அப்படி சொல்ல நான் வரல, விவேகத்தோடு செய்யுங்கள். அல்லேலூயா. சிலருக்கு சில காரியங்கள் ஏற்கனவே இருக்கு, அப்போ ஓகே நம்ம அவங்களை இல்லாத ஒன்றை செய்வோம் இல்லையா. இருக்கிற ஒன்றை கொண்டு கடமைக்கான செய்து ஒன்று இருக்கும் பொழுதே தேவையில்லாம கொண்டு அங்க குவிக்கிறத விட விவேகத்தோடு அவங்களுக்கு ஒரு தேவைக்கு நான் உதவுனேன்னா அது ரொம்ப ஆசீர்வாதம். அல்லேலூயா.
ஆனா நிச்சயமா செய்யணும். ஒருவர் ஒருக்க சொன்னாரு, அவருக்கு அங்க நிறைய இருக்கு, நான் எதுக்கு பாஸ்டர் செய்யணும், அங்கோட்டு இருந்து இங்கோட்டு தான் வரணும் பாஸ்டர், இங்கோட்டு இருந்து அங்கோட்டு போக வேண்டிய தேவையில்லை பாஸ்டர் அப்படின்னாரு. உங்களுக்கு சிலருக்கு புரியுமான்னு தெரியல இந்த பாஷை. எங்க அப்பாவுக்கு நல்லா இருக்கு, இப்பவும் நல்லா தான் இருக்காரு, அவர் தான் எனக்கு தரணுமே ஒழிய நான் அவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது உண்மையா இருந்தாலுமே பெற்று வளர்த்த சந்தோஷத்துக்கு கொஞ்சம் என்ன செய்யணும், சின்னதா இருந்தாலும் கொடுக்கணும், அது ஒரு சந்தோஷம். அவரு பணம் நிறைய இருக்குன்னா நீங்க பணம் கொடுக்கணும் அவசியம் இல்லை, ஒரு பொருள் கொடுங்க. என்ன இப்படி செய்யும் பொழுது பெரிய சந்தோஷம்தான். அல்லேலூயா. சோ கண்டிப்பாக இந்த மாதிரி நல்ல காரியங்களை நீங்கள் செய்து உங்கள் பெற்று மாமனார் மாமியாரை கூட நல்லா வச்சுக்கங்க. தன் மாமியாருக்கு ஆசீர்வாதமாய் இருந்த மருமகள் ரூத்து. ரூத்த பாருங்க, அவ தன் மாமியாரை விடாமல் பற்றி கொண்டாள். அல்லேலூயா. நானும் விதவை ஆயிட்டேன், எங்க மாமியும் விதவையா இருக்காங்க, நான் அவங்கள விட மாட்டேன். என்ன அழகான ஒரு பற்றுதல் பாருங்க. ஏன்னா மாமியார் இன்னைக்கு காலமெல்லாம் விதவையா தான் இருக்க போறாங்க, ஆனா எனக்கு இனி ஒரு மாப்பிள்ள கிடைப்பாப்புல. மாப்பிள்ள இருந்தா கண்டிப்பா இன்னொரு கல்யாணம் அவளுக்கு பண்ணலாம். ஆனா இஸ்ரவேலுக்குள்ள போனா என்ன யாருமே கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இஸ்ரவேல்லாம் ஜாதி வெறி பிடிச்ச ஆட்கள்லாம், யூத மத வெறி பிடிச்சவங்க, யூத இன வெறி பிடிச்ச ஆட்கள். கண்டிப்பா அந்த மோவாபிய பொம்பளைய என்ன செய்ய மாட்டாங்க, கல்யாணமே பண்ண மாட்டாங்க. அப்ப எனக்கும் வாழெல்லாம் வாழ்நாளெல்லாம் நான் இளம் விதவையா இருந்து இப்படியே வயசெல்லாம் இப்படிதான் இருக்கணுமா? அதை கூட அவன் நினைக்கல. என் மாமியார கைவிடக்கூடாது. அந்நிய தேசத்திலிருந்து வந்து என்ன தன்னோட பிள்ளைக்கு பொண்ணெடுத்தாங்களே, அவங்க இன்னைக்கு ஒத்தையா பரிதாபமா போகும்போது நான் இப்படி விட்டு வேடிக்கை பார்க்க முடியுமா? நான் கூட போயே ஆகணும், எனக்கு வாழ் விழுந்தாலும் பரவாயில்ல, எங்க மாமிக்கு நான் காப்பாற்றி ஆகணும்னு சொல்லி அவ்வளவு ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தை பார்த்துதான் கர்த்தர் ஒரு பெரிய ஜமீன்தாருக்கு மனைவியா அவளை மாத்தி விட்டார். அல்லேலூயா. போவாஸ் பெரிய ஜமீன்தார், அவ்வளவு பெரிய விவசாயம், அவ்வளவு பெரிய அறுவடை, அந்த மனுஷனுக்கு மனைவியா மாற்றி நகோமியும் சந்தோஷமா இருந்தா, ரூத்தும் சந்தோஷமா இருந்தா, மிகப்பெரிய மேன்மை உண்டாயிற்று. அல்லேலூயா. மருமக்களே எப்படி இருக்கிறீர்கள்? மருமகள்கள் எல்லாம் ஸ்தோத்திரம். என்ன எப்பவுமே சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. தாயை போல உங்கள் மாமி இருப்பார்களா? இருக்க முடியாது. உங்கள் தாயுடைய சுபாவங்கள் வேற, மாமியுடைய சுபாவங்கள் வேற, கண்டிப்பாக. அப்போ நீங்கள் உங்கள் தாயை உங்கள் மாமியிட்ட எதிர்பார்த்தா நிச்சயமா ஒத்து போக முடியாது. மாமிய அவங்கள அவங்களா பாருங்க, இவங்களை இவங்களா பாருங்க, அப்படிதான் செய்யணும். ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. என் வீட்டில் நான் அப்படி இருந்தனே, எங்க அம்மா நான் இதுக்கு முன்னாலே என்னைய மடியில போட்டு ஆத்தி ஆத்தி தீட்டி இருப்பார்களே. உன் மாமி மடியில போட மாட்டார்கள், ஆனால் உன்னை உனக்காக ஜபிக்கிறவர்களா இருப்பார்கள், உனக்காக சில வார்த்தைகளை சொல்றவங்களா இருப்பாங்க. அம்மா செய்தது போலெல்லாம் செய்வாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனா அன்பு கூறணும், ஆண்டவர் தந்தது இந்த நல்ல எண்ணத்தோடு கூட மாமியா இருக்கும். என் தாயாரை எப்படி நான் பார்ப்பனோ அதை போல என் மாமியை நல்லா பார்க்கணும். அல்லேலூயா. சில கணவன்மார் பாவம், தாயாருக்கும் மனைவிக்கும் இடையில கிடந்து நசுக்கப்படுவார்கள், சங்கடமா இருக்கும். அம்மாவுக்கு ஒன்று செய்யணும்னு அவருக்கு ஆசை, இங்க வந்தா ஏ சொல்லுது அம்மா இவள்கிட்ட சீரி பயந்துருவாளோ, பயந்து பயந்து நிற்பாரு. என்ன இப்படியெல்லாம் சில இடத்துல நடக்கிறத பார்க்குறோம். அந்த மாதிரி நீங்க வைக்கக்கூடாது. நீங்க உங்க கணவனுக்கு நல்ல நம்பிக்கை இருக்கணும், என் மனைவி என் அம்மாவை என்னை விட நல்லா பார்த்துக்கிடுவா. ஆமென். அந்த அளவுக்கு இதெல்லாம் தான் கிறிஸ்தவ சாட்சி. இல்லைன்னா நம்ம என்ன கிறிஸ்துவின் அன்பை பற்றி என்ன பேசுறதுக்கு நம்ம தகுதி இருக்கிறது? கிறிஸ்துவின் அன்பு நம்மை நிரப்பும் என்றால் இந்த மாதிரி உறவுகள்ல நம்ம மேன்மையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சோ கண்டிப்பாக இந்த மாமனார் மாமியார் விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமாக காணப்பட வேண்டியது மிகவும் அவசியம். ஏசாவுக்கு மனைவிகள், ஏசாவுடைய மனைவிகள் ரெபேக்காளுக்கு எப்படி இருந்தாங்களாம்? மனநோவா இருந்தார்கள். மருமகள்களா இருக்கலையா, இப்படி இருந்தார்களாம், மன நோவுகளா இருந்தார்களாம். இதுவும் இந்த பைபிள் தான் நமக்கு சொல்லுது. அப்படி இருக்கவே கூடாது. ஸ்தோத்திரம். மாமியாரை கொடுமைப்படுத்தக்கூடாது, மாமியாரை கஷ்டப்படுத்தக்கூடாது. அவங்க ஒருவேளை உங்களை கடினமா நடத்தினா கூட நீங்க ஒரு பக்குவத்தோட இருங்க. அல்லேலூயா. சில மாமியார் தெரியாது, அவங்க தன் மகளை ஒரு விதமா நடத்துவாங்க, தன்னுடைய மருமகளை இன்னொரு விதமா நடத்துவார்கள். சில அப்படி செய்யறாங்க.
இருந்தாலும் நீங்க அன்பாருங்க மனப்பக்குவத்தோடு அவர்களை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் கொஞ்ச காலம் தாண்டும் பொழுது காரியங்கள் சரியாகும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆகவே இந்த எல்லா உறவுகளிலும் நாம் செவ்வையாய் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் பெற்றோர்களாய் இருக்கிற நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு ஜெபம் பண்ண முடியுமோ ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருப்போம் அது நமக்கு ஆசீர்வாதம் நாம் தேவ பயமுள்ளவர்களாய் இருந்தால் பெற்றோர் அந்த தேவ பயம் பெற்றோருக்குள்ள இருக்கிறத பார்த்து கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் அல்லேலூயா நாம் வேதத்தை அதிகமாய் நேசித்து வாசிக்கிறவர்களா இருந்தால் அந்த வேதத்தை வாசிக்கிறதை வைத்தே ஆண்டவர் பிள்ளைகளை என்ன செய்வாராம் ஆசீர்வதிப்பார் ஏன்னா சொல்லி இருக்கிறாரு நீ என் வேதத்தை மறந்தாய் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் அப்ப மறுபக்கம் நீ என் வேதத்தை அதிகமாய் நேசித்து வாசித்தா நம் பிள்ளைகள் மேல் அதிகமா என்ன செய்வேன் நினைவாய் இருப்பேன் இப்படி பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும் நாம இந்த உலகத்தோட்டு போகும்பொழுது பிள்ளைகளுக்கு அநேக ஆசீர்வாதங்களை வைத்து செல்லணும் உங்களுக்கு உழைப்புக்கு தக்க பொருள் ஆசீர்வாதங்கள் வைத்து செல்லுங்கள் அது எல்லாருக்கும் வைக்க முடியாது பிள்ளைகளை பிழைப்பூட்டலாம் வளர்த்தலாம் ஆனால் சொத்து சேர்த்து வைக்கணும்னு எல்லாராலையும் முடிகிற விஷயம் இல்லை ஆனால் நீங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஜெபிக்க பரலோகத்திலே சொத்து சேர்த்து வைக்கிறீங்க அல்லேலூயா அந்த ஜெபங்கள் அங்கே தூபங்களாக இருக்கும் நம்ம கண்ண மூடி போயிட்டாலும் அது நம்ம சந்ததிக்கு மேலே இறங்கி கொண்டே இருக்கும் அல்லேலூயா இது பெற்றோர் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அதே மாதிரி பிள்ளைகளுக்காக பரலோகத்தில் சேர்த்து வைக்க வேண்டியது கர்த்தருக்கு காணிக்க செலுத்துறது ஏழைகளுக்கு கொடுக்கறது இது எல்லாமே அங்கே வைப்பு நிதியாக மாறுது அதில் பல காரியங்களை இம்மையில் சந்ததிக்கு கொடுக்கிறாரு நமக்கு அங்கே போகும்பொழுது ஆண்டவர் நிறைவான பலனை தருகிறார் ரெண்டாவது பிள்ளைகளுக்காக நம்ம சேர்த்து வைக்க வேண்டிய இடம் அவர் அந்த பிள்ளைகளுடைய இருதயம் பிள்ளைகளுடைய இருதயம் ஒரு பொக்கிஷசாலை அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் எவ்வளோ விசுவாசத்தை ஊட்ட முடியுமோ விசுவாசத்தை ஊட்டி வச்சுட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் இல்லாட்டாலும் அந்த பிள்ளை பிழைக்கும் தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் பணம் இல்லாட்டாலும் விசுவாசம் இருந்தால் என்ன செய்ய முடியும் பிழைக்க முடியும் வேலைவாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் விசுவாசம் இருந்தால் என்ன பண்ணலாம் பிழைக்கலாம் கண்டிப்பாக ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பிள்ளையுடைய இருதயத்தில் நம்ம சேர்த்து வைக்கணும் பணம் பொருள் சேர்த்து வைக்கிறது முடிஞ்சது செய்யுங்க எல்லாருக்கும் முடியாது ஆனால் நீங்கள் ஜபமாகிய பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க காணிக்க கொடுத்து கொடுத்து பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைங்க நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்து செய்து பரலோகத்தில் சேர்த்து வைங்க அதெல்லாம் அவங்க சந்ததிக்கு இறங்கும் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் விசுவாசத்தை சேர்த்து வைங்க பரிசுத்தத்தை கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க நல்லொழுக்கமாக வாழணும் ஸ்கூலில் இப்படி பழகு டீச்சர்ஸோடு இப்படி நடந்துக்க உடன் பிள்ளைகளோடு இப்படி நடந்துக்க சண்டை ஸ்கூலில் இந்த மாதிரி இரு சர்ச்சில் இப்படி இரு எல்லா ஒழுக்கங்களை படித்து கொடுத்து பிள்ளைகளை அந்த தெய்வீக பரிசுத்தத்துக்குள்ளே நடத்துங்க அது பிள்ளைகளுக்குள்ளே வைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் அல்லேலூயா அது மாதிரி தேவ அன்பு அது பிள்ளைகளுக்குள்ளே உண்டுனா சண்டை சச்சரவு இல்லாமல் வாழ பழகுவார்கள் எல்லாரையும் நேசிக்க பழகுவார்கள் அதனால் ஆசீர்வாதம் உண்டு அல்லேலூயா ஸோ இந்த இருதயத்துக்குள்ள பிள்ளைகளை எந்த அளவில் நல்வழி நடத்தி வசனத்தினால ஜபத்தினால அபிஷேகத்தில் வழி நடத்துறது எல்லாத்திலையும் நம்ம செய்து வருவோம் என்றால் அது நம் பெற்றோர் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் அல்லேலூயா ஸோ இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை நீங்கள் செய்து சேர்த்து வையுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் வசனங்களிலிருந்து சில ஆலோசனைகளை இந்த நான்கு உறவுகளுக்குமாக நான் சொன்னேன் கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ண போகிறோம் அன்பானவர்களே நிறைய கருத்துக்களை இங்கே நாம் சொல்லி இருந்தாலும் உங்க வாழ்க்கையில் உள்ள உறவுகள் கணவன் மனைவி உறவு பெற்றோர் பிள்ளைகள் உறவு இந்த ரெண்டு உறவை சம்பந்தப்பட்ட ஒரு சில காரியங்கள் உங்களுடைய உள்ளத்தில் வந்திருக்கிறது அதை தயவாய் வாய் திறந்து ஆண்டவரோட பேசணும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஜெபம் என்றால் ஸ்தோத்திர சத்தம் வரட்டும் கணவன் என்ற நிலையில் சில காரியங்களை பேசின பொழுது எதிலே நீங்க உணர்த்தப்பட்டீங்க உண்மையாய் உள்ளம் திறந்து ஆண்டவரிடத்திலே அதை பேசுவீர்களாக மனைவி என்ற நிலையில் நீங்க ஏதாவது உணர்த்தப்பட்டீங்களா அது ஆண்டவர்கிட்ட இப்ப பேசுங்க நீங்க பிள்ளை என்ற நிலையில் உங்கள் பெற்றோரை கவனிக்கின்ற பெற்றோரிடத்தில் நடந்து கொள்ளுகிற விஷயத்தில் உணர்த்தப்பட்டீர்களா வாய் திறந்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க பெற்றோர்கள் என்ற நிலையில் உங்கள் மகன் மருமகள் அந்த பிள்ளைகள் பின் சந்ததிகள்
அவைகளுடைய விஷயத்தில் ஏதாவது உணர்த்தப்பட்டீங்களா? நான் சொன்ன வார்த்தைகளில் உணர்த்தப்பட்டிருக்கலாம், அல்லது நான் இங்கே சொல்லாத சில வார்த்தைகள் பரிசுத்தாவியானவர் உங்கள் இருதயத்துக்குள் வைத்திருக்கலாம். எதுவானாலும் உணர்த்தப்பட்டவர்கள் வாய் திறந்து தெளிவாக கர்த்தரோடு அதை பேசுங்கள். ஆண்டவரே, இந்த காரியத்தை சொன்னீங்கப்பா, நான் அதை இப்படி செய்வேன், அல்லது அதை செய்ய எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இதை எப்படி செய்வது என்று கர்த்தரிடத்தில் பேசுவீர்களாக, கர்த்தரிடத்தில் பேசுவீர்களாக. நிச்சயம் பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார், உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஆலோசனை தருவார், பிரயோஜனமானதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிற பிரச்சனை இதுதானா? இன்றைக்கு நான் உணர்த்தப்பட்டேன், அந்த கட்டை நான் எடுத்து விடுகிறேன். என்கிட்ட தான் பிரச்சனை, என்கிட்ட தான் பிரச்சனை, என்னால தான் பிரச்சனை. இன்றைக்கு நான் சரிப்படுத்தி கொள்ளுகிறேன் என்று எத்தனை பேர் கர்த்தருக்கு முன்பாக முன் வருகிறீர்களோ, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. தன் பிழையை உணர்கிறவன் யார்? ஹல்லேலூயா. எல்லா அடுத்தவர் மேல குற்றம் சுமத்தி வாழுகிற சமுதாயத்துல தன் பிழையை உணர்கிறவன் யார்? இன்றைக்கு தன் பிழையை உணர்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சிலர் நன்றாக ஜெபம் பண்ணுகிறீர்கள், எல்லாரும் ஜெபம் பண்ணணும். குடும்பத்துக்காக இன்றைக்கு நாம் பிரத்யேகமா ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் சில கிரியைகளை செய்வார். ஹல்லேலூயா. நான் ஒரு விதவையா இருக்கிறேன் என்று வேதனையோடு இருக்கிற சகோதரியே, வாழ்க்கை துணையை இழந்திருக்கிறேன் நினைக்கிற சகோதரனே, உங்க வாழ்க்கையில் அந்த சிமியோனை, அந்த அன்னாளை நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். சிமியோனை, அன்னாளை நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். தேவாலயத்தின் மேல் வாஞ்சையா இருங்கள். கர்த்தர் சமூகத்திலே ஜபத்திலும் உபவாசத்திலும் ஆராதனை செய்வதிலும் உங்களை ஈடுபடுத்துங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆமீன் வாழ்வின் துணையாக இருக்கின்றார். நான் உன் வலது கரத்தை பிடித்துக் கொண்டு உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர் உண்மை உள்ளவர். உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். ஒரு கணவன் இருந்து நடத்தின நாட்களை பார்க்கிலோ, ஒரு மனைவி உன்னோடு இருந்த நாட்களை பார்க்கிலோ, இயேசு கிறிஸ்து ஆறுதலும் தேறுதலும் தந்து உங்களை கரம் பிடித்து நடத்துவார். Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord. எங்களை தத்தம் செய்கிறோம் அப்பா, எங்கள் குறைகளை திறந்த இதோ நாங்கள் வாய் திறந்து அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்கள் தகப்பனே, உறவுகளுக்குள் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும், நெருக்கடிகள் மாறட்டும், மனம் கட்டப்பட்ட நிலைமைகள் மாறட்டும். ஆண்டவரா, இயேசுவின் கிரியை ஒன்று குடும்பங்களுக்குள் உண்டாவதாக. Hallelujah, 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 hallelujah. ஆமென். குடும்பங்களிலே பிரச்சனைகளை கிளப்பி விடுகிற பிசாசின் கிரியைகள் அழிவதாக, மந்திரவாத கிரியைகள் அழிவதாக, ஆமீன். மனித சூழ்ச்சிகள் அழிவதாக, ஆமீன். பிரைஸ் தி லார்ட். தவறான, ஆமீன், காரியங்களை பரப்புகிற அவதூறுகள் அழிந்து போவதாக, ஆமீன். வீண்பழி சுமத்துகிற காரியங்கள் மாறி போவதாக. கர்த்தருடைய வல்லமையான கரம் குடும்பங்களில் இறங்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்கள் மேல் அசைவாடுவீராக, ஒவ்வொரு குடும்பங்கள் மேல் அசைவாடுவீராக, குடியிருக்கிற வீடுகள் மேல் இப்பொழுது அசைவாடுவீராக, அசைவாடுவீராக. க்ளோரி, 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 க்ளோரி. என் கர்த்தருடைய விடுவிக்க வல்லமை, ஆசீர்வதிக்கிற வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த குடும்பத்திலே புத்திர பாக்கியம் இல்லையோ, இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கே அந்த கட்டு உடைவதாக, இன்றைக்கே அந்த தடை அகலுவதாக, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தில் இறங்குவதாக. ஓ ரபாலா சந்துரா ரிபா பாபா ரகா சந்துரா ரியாலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனித உள்ளங்களில் தடையா, அதை உடைத்து விடும் ஐயா. பிசாசின் கிரியையா, அதை உடைத்து விடும் ஐயா. சரீர பலவீனமா, இயேசுவின் நாமத்தில் அதை மாற்றுவீராக. குடும்ப ஆசீர்வாதம் உண்டாகட்டும், புத்திர பாக்கியம் உண்டாகட்டும், சந்ததியின் ஆசீர்வாதம் வருவதாக. எல்லாரும் போராடி ஜெபிக்கலாம். கர்த்தர் குடும்பங்களை விடுதலை ஆகட்டும், ஆமென். ஆசீர்வதிக்கட்டும், பெரிய காரியங்களை குடும்பங்களுக்குள் செய்வாராக. உலபால புக்கமாரா சந்துரா துரஹலபர மோஷதரா துரா சதலா
ura bala bala baka bala baudara shala bauriya dura shantura dura bala buka bauriya andala katave yarangumaya vallamayode yarangu over kudumbangalai nenaitharuli aashirvadiya kartar nammai nenaithirukkar avar aashirvadippar kartarukku bayapadugira siriyoraiyo periyoraiyum avar aashirvadippar endra vaarthaiyin padiye en devanagiya kartar indiki chiruvar mudal periyor varaiyile ஒவ்வொருவருடைய வாழ்விலும் கிரியை உண்டாகட்டும் ஐயா ஆசீர்வதியும் ஐயா ஆசீர்வதியும் ஐயா எந்த பிசாசின் கிரியை இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அது உடைக்கப்படுவதாக ஹல்லேலூயா நல்லா ஜோம் பண்ணுங்க நல்லா ஜோம் பண்ணுங்க எல்லா கட்டுகளும் உடையும் இன்னைக்கு குடும்பங்களுக்கு ஸ்பெஷலா கர்த்தர் கிரியை செய்வார் நாம் பிரத்யேகித்து அதுக்காக ஆண்டவர் பாதத்தில் வந்திருக்கும் பொழுது அவர் கிரியை செய்யாமல் இருக்கவே மாட்டார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த தேவ சமூகத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் வீட்டுக்காக ஜெபிக்க போறீங்க உங்க சொந்த வீடுகளுக்காக குடியிருக்கும் இடங்களுக்காக வாடகை வீடுகளுக்காக எல்லாரும் ஒரு சில நிமிடங்கள் போராடி ஜெபம் பண்ண போகிறோம் என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள் வாய் திறந்து சொல்லி ஜெபியுங்கள் ஆவியில் நிறைந்து ஜெபியுங்கள் கர்த்தாவே எங்கள் வீடுகளை ஆசீர்வதியோ இயேசுவே எங்கள் வீடுகள் ஆசீர்வாதத்தின் ஸ்தலமாய் சமாதான தாவரமாய் சுக வாசஸ்தலமாய் ஆமென் மாறட்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் வீடுகள் மேல் வானமண்டலத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகள் அந்தகார வல்லமைகள் அசுத்த ஆவிகள் பொல்லாப்பை உண்டு பண்ணுகிற அந்தகார சக்திகள் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே சிதறடிக்கப்பட்டு ஓட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இப்பொழுதே நாங்கள் சபை கூடி ஜெபிக்கிற இந்த வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஒவ்வொருடைய வீடுகளுடைய வானமண்டலங்களிலே கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளும் இப்பொழுது சிதறடிக்கப்படுவதாக ஒவ்வொரு வீடுகள் மேல் திறந்த வானம் உண்டாவதாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக தேவ தூதர்கள் இறங்குவார்களாக அவைகள் புறப்பட்டு வருகிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போவதாக மந்திரவாத பில்லிஜூனிய கிரியைகள் இருளின் ஆவிகளுடைய கிரியைகள் இருளின் ஆயுதங்கள் எல்லா யாகங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்பட்டு போகட்டும் குடும்பங்களை ஆமென் பாழாக்க நினைக்கிற பொல்லாத ஆவிகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை திசை திருப்புகிற அந்தகார சக்திகள் வஞ்சிக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டு ஓடுவதாக கணவனை விட்டு ஓடுவதாக மனைவியை விட்டு ஓடுவதாக குடும்பத்தை சிதறடிக்க பிரிக்க பாழாக்க நினைக்கிற அந்தகாரத்தின் வல்லமைகளுடைய சகல கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகட்டும் ஹல்லேலூயா ஆமென் ஆமென் உலகத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக ஹல்லேலூயா ஒவ்வொரு வீட்டு வாசல்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா வாசல்களில் தீமை நுழையாமல் இருப்பதாக தகப்பனே வாசல்களில் தீமை நுழையாமல் இருப்பதாக ராஜா உங்க பாதுகாவலை வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே ஒவ்வொரு ஜன்னல்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா அந்த ஜன்னல்கள் மூலம் தீமைகள் வராதிருப்பதாக ஹல்லேலூயா எலக்ட்ரிசிட்டிக்காக ஜெபிக்கிறோம் தீமைகள் வராதிருப்பதாக ஆமே ரசாயன பொருட்கள் வீடுகளில் இருக்கிறது அந்த கெமிக்கல்ஸ் நிமித்தம் பாதிப்பு வராமல் இருப்பதாக ராஜா ஆசீர்வதியோ தீயை பயன்படுத்துகிறோம் தீயினாலே எந்த பிரச்சனைகள் வராதபடி என் தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம் ஹல்லேலூயா ரத்தம் ஜெயம் தண்ணீர்களை ஆசீர்வதித்து தாரும் குடிநீரை ஆசீர்வதித்து தாரும் நிலத்தடி நீரை ஆசீர்வதித்து தாரும் இயேசுவே இவைகளுக்கெல்லாம் கட்டுப்பாடு உண்டாக்க அரசாங்கம் நினைத்து கொண்டு இருக்கிறது என் தகப்பனே தண்ணீரை ஆசீர்வதியோ அப்பத்தை ஆசீர்வதியோ எல்லா நன்மையான காரியங்களை ஆசீர்வாதமாக்கி தாரும் தடைகள் எல்லாம் மாறட்டும் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை தாரும் என்று கெஞ்சுகிறோம்
எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல அறிவை ஞானத்தை தாரும் என்று ஜெபிக்கிறோம். நல்ல கல்வி அறிவை தாருமையா, உயர்ந்த கல்வியை தாருமையா, சிறந்த கல்வியை தாருமையா, கர்த்தருக்கு பிரியமான கல்வியை எங்கள் பிள்ளைகளுக்கு தாருமையா. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. எல்லா பெற்றோரும் ஜெபித்ததாக எனக்கு தெரியவில்லை. எல்லாரும் இப்படி ஜெபிக்க ஏவப்படும் பொழுது, நடத்தப்படும் பொழுது கட்டாயம் ஜெபிக்கணும். அதனால கர்த்தருடைய ஒரு கிரியை உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்புகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தாவே, பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் உன்னை ஏறி வர பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வமே, வாளாகாமல் தலை ஆவாய் என்று சொன்னவரு, கீழாகாமல் மேல் ஆவாய் என்று சொன்னவரு, நல்ல வேலை வாய்ப்புகளை, தொழில் வாய்ப்புகளை எங்கள் சந்ததிகளுக்கு தந்து ஆதரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, பொருளாதார நன்மைகளால் நிரப்புவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பிள்ளைகளுடைய விவாகங்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோட பிணைக்கப்படாதிருக்கும்படி விசுவாச பாதையிலே தொடர்ந்து முன் செல்வதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்ட விசுவாச துணையை தர வேண்டும் தகப்பனே. ஓ க்ளோரி டு காட். எத்தனையோ பேர் வேதனையோடு உம்மை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும். அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக உம்மை நோக்கி ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்வை கட்டி எழுப்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் பரிசுத்த மெய் விவாகங்கள் நடக்க வேண்டும் ஐயா. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் காதல் திருமணங்களில் போக கூடாது ஐயா. ஆண்டவரே, நகபோட்டு கல்யாணம் பண்ணணும்னு போக கூடாது ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் எந்த வழியோ அதே வழியில் எங்கள் பிள்ளைகள் வரும்படியாய், அப்பா பரிசுத்த சந்ததியாக எழும்பும்படியாய், என் அன்பு தகப்ப பிள்ளைகளுக்குள் ஒரு கிரியை நடப்பிக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை இறங்கட்டும், தேவரீருடைய கிருபை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஆவிக்குள்ளாகி நம்முடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். அந்நிய பாஷையின் வரத்தை பெற்றவர்கள் எல்லாம் நல்ல அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து ஜெபம் பண்ணுகிற நேரம் இது. ஆமீன். அவரோடு இணைந்து நாம் ஜெபிப்போம், ஆவிக்குள்ளாகி ஜெபிப்போம். நான் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். இப்பொழுது ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுங்க. பிள்ளைகளுக்குள் கர்த்தர் கிரியை செய்கிற நேரம். ஓ க்ளோரி டு காட். ரிபாலா போஷந்து ரதுரபால புக்கபார போதரா ரிகதல ரதர ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராதிக்கிற அந்த அனுபவங்களை ஊற்றுமையா. வாலிபத்திலே அதை ஊற்றுமையா, வாலிபத்திலே ஊற்றுமையா. தனியாய் கர்த்தரை பாடி ஆராதிக்கிற, தனிமையாய் ஆராதித்து மகிழுகிற ஒரு அபிஷேகத்தை எங்கள் பிள்ளைகள் மேல் ஊற்றுவீராக, ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. ஆமீன். கர்த்தருக்கு சித்தமானவன், ஆமீன், கர்த்தருக்கு பிரியமானதை பாபிலோனிலும் செய்வான் என்ற வார்த்தையின்படி எங்கள் பிள்ளைகள் எந்த இடத்துல போனாலும் பரிசுத்த வாழ்க்கை வாழணும், வேறுபாடை நஷ்டப்படுத்த கூடாது, இயேசுவுக்கு மகிமையா இருக்கணும். படிக்க போனாலும், வேலைக்கு போனாலும், விவாகமாகி போனாலும், கடைசி மூச்சு வரை எங்கள் பிள்ளைகள் விசுவாச சந்ததியார், பரிசுத்த சந்ததியார், ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியார், தேவ பக்தி உள்ள சந்ததியார் எழும்பும்படி உதவி செய்யுமையா. கட்டப்பட்ட பிள்ளைகளை விடுதலையாக்கோ, பலையிலே சிக்கிக் கொண்ட பிள்ளைகளை விடுதலையாக்கோ, பொல்லாங்கனுடைய அவன் திட்டங்களுக்குள் சிக்கிக் கொண்ட பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கிறோம். கண்ணின் காட்சிகளுக்கு கட்டப்பட்டவள் விடுதலை ஆகட்டும். ஒரே வீடியோ கேம்ஸ், ஒரே வீடியோ காட்சிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டுண்டவர்கள் விடுதலை ஆகட்டும், கட்டுண்டவர்கள் விடுதலை ஆகட்டும், விடுதலை ஆகட்டும், விடுதலை ஆகட்டும். Glory to God, glory to God, glory to God, glory to God.
Hallelujah, hallelujah. In the Kanavan Mark, Katapudrikaralo, Vidalekodo, in the Manavi Mark, Katapudrikaralo, Vidalekodo, Yesu in Namatil, Vidale Undavadaka, Tan Vite, Walagamai, Matagara, Pulla de Kiri, Tan Vitukule, Pavatakarangudakara, Pulla de Kiri, Tan Vitukule, Ababati, Nadakara, Pulla de Kiri, Yesu in Namatinale, Visavasa Kutumagale with the Periere. இடம் கொடாதே பாவத்துக்கு இடம் கொடாதே அவ பக்திக்கு இடம் கொடாதே உன் வீட்டைய சாபத்தின் வீடாய் மாற்றாதே இயேசுவின் நாமத்தில் சாப கட்டு உடையட்டும் ஜீசஸ் இறங்குமையா அறியாமையின் பாவத்தை மன்னியோ துணிகர பாவங்களையும் மன்னித்து விடும் இயேசுவே வீடுகள் பரிசுத்த ஸ்தலமாக மாறட்டும் வீடுகள் ஆசீர்வாத இடங்களாக மாறிவிடட்டும் Glory, 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 glory. வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் பிரிந்திருக்கிற கணவன் மனைவி ஒன்று சேரும்படியாய் ஒரு மனமாக்கிற ஆவியானவர் ஒப்புரவாக்குகிற ஆவியானவர் ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்கள் கைகளிலே தந்தவர் எங்கள் சபைகளில் வருகிற ஒரு குடும்பமாயிலும் பிரிந்திருக்க வேண்டாம் பிரிந்து போக வேண்டாம் ஒன்று இணைய வேண்டும் அப்பா ஒன்று இணைய வேண்டும் அப்பா ஒரு வல்லமையான கிரியை அப்படிப்பட்ட குடும்பங்களுக்குள்ளே செய்தருளும் இளைய குமாரனை போல சென்ற பிள்ளைகள் திரும்பி வரும்படி கிரியை செய்வீராக மனம் திரும்புவார்களாக போதைக்கு அடிமைப்பட்டவர்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக கெட்ட நண்பர்களோடு சிக்கொண்டவர்கள் விடுதலையாவார்களாக இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் குடும்ப ஜபம் இல்லாத வீடுகளில் அது வருவதாக என்று ஜபிக்கிறோம் தனி ஜபங்கள் வருவதாக என்று ஜபிக்கிறோம் எஸ் லார்ட் ஹல்லேலூயா எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம் இதுவரை இடிந்து விழாத எரிகோவின் மதிலும் இப்பொழுது ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது இடிந்து விழட்டும் இனி என் குடும்பம் கட்டப்பட்ட குடும்பம் அல்ல திறந்த வானம் என் குடும்பத்தின் மேல் இருக்கிறது இயேசுவின் ஆசீர்வாதம் இறங்கும் Glory Hallelujah 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 Praise the Lord நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது மகிமை இறங்கும் விடுதலை உண்டாகும் தோல்வி ஜெயமாய் மாறும் பெருமை நிறைவாய் மாறும் குறைவை நிறைவாக்குவார் ஒன்றாக்குவார் பிரிவினை அகற்றுவார் விவேகம் தருவார் சோதரம் 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 Glory to God, glory to God, glory to God. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆசீர்வாத ஊற்றாய் என்னை மாற்றும் இயேசுவே பேசிட அருள் வாக்கை எந்த நாவில் தாருமே ஆசீர்வாத ஊற்றாய் என்னை மாற்றும் எல்லாரும் ஜபமாகவே பாடுவோம் என் குடும்பத்துக்கு என்னை ஒரு ஆசீர்வாத ஊற்றாய் மாற்றுங்கப்பா ஒரு விசை கூட பாடுவோம் அப்பா என்னை அப்படியே மாற்றும் இன்னையிலிருந்து என் குடும்பத்துக்கு நான் ஒரு வாய்க்காலா இருக்கணும் ஆசீர்வாத வாய்க்கால் தாருமே ஆமென் மறுபடியும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்